உலகம் எங்கும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு இந்த வார்த்தை இந்த காலையில நான் சொல்லுகிறேன். சிலர் அறிவிச்சிட்டு இருக்காங்க உலகம் முடிவுக்கு வருது என்று. நான் சொல்றேன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. நான் இதை ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன். இப்பொழுது எத்தனை வீடுகள் ஆராதனையா இருக்கிறதோ அத்தனை வீடுகளும் சபைகளாக மாறும். தீமை செய்யணும்னு நினைச்சு யோசேப்ப சிறையில போட்டாங்க, ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். என் நம்பிக்கைகளின் கனவுகள் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல போனது போல் ஆயிட்டு இனி என்னாகுமோ நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன் உடைச்சுக்கிட்டு வெளியில வருவீங்க. ஓ, இட்ஸ் நாட் டைம் டு பிரிசன், இட்ஸ் எ டைம் டு பேலஸ். இந்த லாக்டவுன் பீரியட்ஸ் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அதுக்குள்ள வைக்கப்படுகிற நேரம் என்று சொன்னால் அது உள்ளே அடங்கி போகிற ஒரு நேரம் அல்ல. ஏன்னா உள்ள இருக்கிற வித்து மரணத்தை ஜெயித்த ஒரு வித்து. ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியில பேசும்போதுதான் அந்த உலகத்துக்கு விளங்கும். கர்த்தரை நம்பி நீங்க செழிப்பா இருக்கும் போது உங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார், வாழ வைக்கிறவர். அவர் வாழ்கிறார், உங்களையும் வாழ வைக்கிறார். அவர் வாழ்கிறார் என்பது எப்போது தெரியும் என்றால் நீங்கள் வாழும் போது தெரியும். உங்க காரே அவர் உயிரோடு இருக்கிறார், உங்க வீடே உங்க தேவன் இருக்கிறார் சொல்லப்படும். உங்களுடைய செழிப்பு உங்க தேவனை காட்ட போகும். மீன் வயிற்றிலிருந்து யோனா வெளிப்பட்டானோ அது போல கிறிஸ்துவும் மரணத்தை ஜெயித்து என்ன பண்ணுவார், வெளியில வருவார். ஒரு சடலங்கள் கூட இயேசுவை தாண்டி செல்லவே இல்லை. கண்டிப்பா அடங்க பண்ணோம்னா இயேசு இருக்கிற பெருமுகம் கூட்டு போகணும். இயேசு சொன்னார், I am the resurrection, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கு. பாரதியிலிருந்து லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் கடைசி அந்த கட்டுரை என்ன தெரியுமா, மனிதனுக்கு மரணம் இல்லை. ஏதோ ஒரு மனுஷன் வரப்போறான், அவன் மரணத்தை ஜெயிக்க போறான். மனிதனுக்கு மரணம் இல்லை என்று சொல்லப்படும். பாருங்க சரித்திரத்துல அல்கஸ்ட்ராங்கிற ஒரு சிறைச்சாலையை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த ஜெயிலுக்குள்ள யாரையாவது போட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து தப்பவே முடியாது. கொஞ்சம் ஒரு நாலு பேர் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிறைக்கு இருந்த பெருமையே போயிடுச்சு. அது மாதிரி தான் இந்த மரணத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு, ஒரு பெரிய மரியாதை. என்றைக்கு கிறிஸ்து உள்ள நுழைஞ்சாரோ அன்னைக்கே கிழிச்சு சின்ன பின்னமாக்கி மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. பாதாளத்தை உடைச்சி மரணத்தை உடைச்சி ஒருவர் வெளியே வந்தார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். ஒட்டுமொத்த பாதாளமும் ஒட்டுமொத்த மரணத்தின் சக்திகளும் வந்து அப்படியே போர் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர் எழும்பிட்டார்னா சரித்திரம் இனி வேற மாதிரி மாறும். இவர் மட்டும் போய் எழும்பிட்டார்னா இனி பாதாளம் போற்று போனதாக அறிவிக்கப்படும். ஏன்னா இதுவரைக்கும் வந்தவனெல்லாம் விழுங்கி இருக்கு. யாரையும் அதை அனுப்புறதா இல்ல. ஆனா முத முதல்ல உள்ள போயிட்டு ஒருத்தர் வெளியே வருகிறார், அதுதான் அவருடைய காரியமாக அது இருக்கு. வந்தவர்களெல்லாம் விழுங்கி போட்ட பாதாளம், ஆனால் இவர் அதையே விழுங்கி பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் நான் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று அதை வென்றெழுந்தார். அப்போ அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தது எதை காட்டுது? ஒவ்வொருவரும் எழும்ப முடியும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியேட் செய்ய முடியும். சாவு ஒன்றும் பெரிய சக்தி இல்லை. சாவை அடிச்ச, சாவை ஜெயிச்ச ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அது தோற்றுப்போம். உலகம் எங்கும் இருந்து இந்த ஆன்லைன் மூலமாக தேவனுடைய ஹல்லேலூயா இந்த சபையிலே அங்கமா இருக்கிற பிள்ளைகளையும், ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி திருச்சபையின் பிள்ளைகளையும் இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன்.
மனமகிழ்ச்சியான ஈஸ்டர் ஓ திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். ஹல்லேலூயா. ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை ஹல்லேலூயா சபையின் சார்பாக, குடும்பத்தினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. வீடுகளில் அமர்ந்து கத்தரை துதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஐ திங்க் ஐ சி தட் இஸ் த ப்ரொஃபெட்டிக் திங்ஸ். நான் இதை ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன். இப்பொழுது எத்தனை வீடுகள் ஆராதனையா இருக்கிறதோ அத்தனை வீடுகளும் சபைகளாக மாறும். அத்தனை சபைகள் நம் தேசத்தில் எழும்பும். அத்தனை சபைகள் தேசத்தில் எழும்ப போகிறது. அத்தனை ஊழியர்கள் எழும்ப போகிறார்கள். அத்தனை குடும்பங்கள் கர்த்தருக்காக எழும்ப போகிறார்கள். அத்தனை பிள்ளைகள் தேவனுக்காக எழும்ப போகிறார்கள். ஐ சீ இட் இஸ் எ ப்ரொஃபெடிக் திங்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஒரு ஆராதனை அல்ல. இப்போ நம்ம சபை எடுத்துக்கிட்டா ஒரு 500-600 பேர் மூணு சர்வீஸ்லையும் மொத்தமாக நம்ம இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு ஆங்காங்கே பிரிஞ்சு ஒவ்வொரு குடும்பமாக இருக்கிறீங்க. அப்போ ஒரு சபை அல்ல, 600 சபைகள். உங்க சபையில எத்தனை ஃபேமிலியோ அத்தனை சபைகள் உங்களுக்கு உருவாக போகிறது. ராகாபா ஷேகே தேரே. I declare the prophetically, I declare in this morning, in the உயிர்த்தெழுதலின் காலை வேளையில கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிற, கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதோ அத்தனை சபைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அத்தனை சபைகளை நீங்கள் சுதந்திரிக்கிற நாட்கள் இந்த தேசத்திலே உங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ராட்டா லா போ ரோஷே. பிசாசு செய்கிற அல்லது அவன் பயன்படுத்துகிற இந்த காரியத்தின் மேல கண்ணை வைக்காதீங்க. கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் சபைகளிலே, உங்கள் தேசங்களிலே செய்கிற ஒரு காலம் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது ஒரு பெருக்கத்தின் காலம், இது ஒரு பெருக்கத்தின் காலம், இது பெருகுகிற ஒரு காலம். நம் எல்லைகள் விரிவடைகிற ஒரு காலம். தீமை செய்யணும்னு நினைச்சு யோசேப்ப குழியில தூக்கி போட்டாங்க. தீமை செய்யணும்னு நினைச்சு யோசேப்ப சிறையில போட்டாங்க. ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். இந்த லாக்டவுன் பீரியட்ஸ், இந்த எல்லாம் சிறையிருப்புக்குள்ளாகிற இந்த நேரம், எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அதுக்குள்ள வைக்கப்படுகிற நேரம் என்று சொன்னால் அது உள்ளே அடங்கி போகிற ஒரு நேரம் அல்ல. ஏன்னா உள்ள இருக்கிற வித்து மரணத்தை ஜெயித்த ஒரு வித்து. அழியும் வித்துக்களினால் அல்ல, அழியாத வித்தினாலே, அழியாத வித்தினாலே அவர் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார். It is not the corrupted seed, it's a incorrupted seed. உங்களுக்குள்ளே ஒரு அழியாத வித்து ஒன்று இருக்கிறது. ஒரு அழியாத வித்தை நீங்கள் உங்களுக்குள்ளாக பெற்றிருக்கிறீர்கள். ஓ, இது குழியிலே மூழ்கி போகாது, இது சிறையிலேயே தாழ்ந்து போகாது. இது சிங்காசனம் அமரும், இது மேலே ஏறும், இது மேலே வந்து உட்காரும், இது மேலே வந்து அமரும். ஓ, இட்ஸ் நாட் டைம் டு பிரிசன், இட்ஸ் எ டைம் டு பேலஸ். ஓ, இது சிறைப்படுகிற நேரம் அல்ல, இது சிங்காசனம் ஏறுகிற நேரம், இது சிங்காசனம் ஏறுகிற நேரம், இது ஒடுக்கப்படும் நேரம் அல்ல, இது நீங்கள் உயருகிற நேரம். The church of God, தேவனுடைய சபையே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய மக்களே, நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை இந்த காலையில சொல்லட்டும். இது சிறையிருப்பின் காலம் அல்ல, இது நீங்கள் சிங்காசனம் ஏறும் ஒரு காலம். ஓ, நீங்கள் சிங்காசனம் ஏறும் காலம். வல்லமை இந்த காலை வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. தேசத்தின் மீது இது இறங்குகிறது. இதை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இதை பார்க்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஐ ஸ்பீக் த சேம் த ரிசரக்ஷன் அனாயிண்டிங், த சேம் த ரிசரக்ஷன் பவர். இந்த காலை வேளையில அது ரிலீஸ் பண்ணப்படுகிறது, அது கண்டவிழ்க்கப்படுகிறது. ரகமனசடலதரா ரூப்லே கேண்டே டே டே
அபிஷேகம் இந்த நாளிலே ஊற்றப்படுகிறது. மேல் வீட்டிலே அமர்ந்திருந்த 120 சீசர்கள் மீது இறங்கின அதே ஆவியானவர், அதே வல்லமை இந்த கால வேளையில நாராதில பங்கு கொண்டு கொண்டிருக்கிற உங்க மேல அது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். ரபலா ஷடலா பகதரா சடலரா ரூபலா ரஷடலா பதரா ரிபடலா பஷகடலபோ ரூபலா ரஷகடலப கரபலரா ரிகலப ஷகடலபோ ரிகபடலபோ ஷகடலப கரபலரா. லெட் பிரைஸ், லெட் பிரைஸ், லெட் பிரைஸ், லெட் பிரைஸ். அந்நிய பாஷைகளை பேசுங்க அப்பாவை, அப்படியே உயர்த்துங்க இந்த கால வேலையில. ரதனமா ஷகடலபோ ரூகேனமா ஷண்டலபர கதரா ரெகலபா ஷகடலபோ ரிகபடலபா ஷகடலபோ rike ba shadala barakatala o shadala bada. தீர்க்கதரிசன கண்ணோட்டத்தோடு இந்த காரியங்களை பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசன பார்வை இந்த காலையில உங்களுக்கு உண்டா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஷண்டல கனடலா. எப்பெல்லாம் லாக்டவுன் பண்றானோ, எப்பெல்லாம் சிறையிருப்புக்குள்ள ஜனங்க போய் உட்கார்றாங்களோ, அந்த நேரம் கர்த்தரை நம்புற, அவருடைய உயிர்த்தெழுதல நம்புற, அவருடைய ஜீவனை உள்ள பெற்ற பிள்ளைகளுக்கு அது அப்படிப்பட்ட காலம் அல்ல, அது ஏறுகிற ஒரு காலம். ஹல்லேலூயா. அது மேல வருகிற ஒரு காலம். ஏனின்னா சிலருக்கு இறங்குறது தான் ஞாபகம் வரும், ஆனா ஏனி இறங்குறதுக்கு மட்டும் இல்ல, அது ஏறுகிறதுக்காக இருக்கிறது. இந்த லாக்டவுன் அல்லது இந்த சிறையிருப்பு, இத நீங்க வந்து பார்க்கலாம். யோசேப்பு கொஞ்ச நாள் சிறையில இருக்கிறான், ஒரு லாக்டவுன் பீரியட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஒரு லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறாங்க, வெளியில வர முடியாம உள்ள இருக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷா கரரா. மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கிறான், 3 days லாக்டவுன் பீரியட். அது மாதிரிதான் ஏசு கிறிஸ்துவும் இந்த பூமியின் மடியில 3 நாள் இருக்கிறாரு. அவர் வெளியே வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த லாக்டவுன் பீரியடுங்கிறது, இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டு அரசாங்கத்தால் முத்திரை போடப்பட்டு விட்டது. அப்போ கவர்மெண்டே ஒரு பெரிய லாக்டவுன் பீரியடை அறிவித்து முத்திரையெல்லாம் போட்டு முடக்கி வைக்கிற ஒரு நேரம் மாதிரி இருக்குது. ஆனா இந்த நேரத்துல தான் அந்த கல்லறைகளை திறந்து அந்த முத்திரைகளை உடைச்சி அவர் எப்படி வெளியே வந்தாரோ, மீனின் வயிற்றிலிருந்து யோனா எப்படி வெளியே வந்தானோ, சிறையில் இருந்த யோசேப்பு எப்படி வெளியில வந்தானோ, ஹல்லேலூயா, பவுலும் சீலாவும் பாடிக்கொண்டே துதித்து கொண்டே அந்த சிறைச்சாலைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கத்தக்கதாக, தேவனுடைய வல்லமை அந்த பாடுகிற இடத்திலேயே துதிக்கிற இடத்திலேயே இறங்கத்தக்கதாய், ஹல்லேலூயா, பூமி அதிரத்தக்கதாய், தேவனுடைய வல்லமை இறங்கின ஒரு ஓர் அனுபவத்திற்குள்ளே நாம் செல்லுகிற ஒரு காலம் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு இந்த வார்த்தை இந்த காலையில நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இருந்ததை பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். பிசினஸ் பண்றவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நோ நோ நோ, சிறையிருப்பின் காலம் ஒன்று கிடையவே கிடையாது. அந்த காலம் ராஜ வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிற ஒரு காலமாய், ராஜரீகத்தை பழகுகிற ஒரு காலமாய் உங்களுக்கு இருக்கிறது.
there is no lockdown period adaikapatta moodapatta amukkapatta endru ondru ungal kadaiye kadaiyadhu kallaraiya therandhu muttraiya odachi kaavalargal nadunga veliye vanda yesu neenga ungalkulle vaasam pannikondirukkara ungalai adakkuvan yaa உங்களை கட்டி வைப்பவன் யா, உங்களை தடுப்பவன் யா, உங்களுக்கு முத்திரை இடுபவன் யா, உங்களை வீட்டுக்குள்ளே அடக்கி வைப்பவன் யா. நான் சொல்றேன், அந்த ரிசரக்ஷன் பவர், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஓ மரித்திருந்த கிறிஸ்துவின் சடலத்தை உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வந்தது போல, ராஜ முத்திரையை உடைத்தது போல, கல்லுகளை அகற்றினது போல, இந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது என்று நான் டிக்ளேர் பண்றேன். ஏசுவின் நாமத்தினால, சிலர் அறிவிச்சுட்டு இருக்காங்க உலகம் முடிவுக்கு வருது என்று. நான் சொல்றேன், பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது, பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது, பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது, பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. குழியில விழுந்த உடனே யோசேப்புக்கு சொல்லிடுவாங்க, கடைசி காலம் ஆயிட்டு தம்பி, குழியில விழுந்துட்டேன், இனிமே ரெண்டு மண்ணை மட்டும்தான் போடணும், அதோட நீ போயிருவேன். அடுத்தால எழும்பி வந்துட்டா, சிறையில விழுந்துட்டேன், இனிமே வந்து சிறை சேத மட்டும்தான் பண்ணணும். இப்படியே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சபை, இப்படியே பேசிக்கொண்டிருக்கிற சில ஊழியர்கள், நான் சொல்றேன், நோ 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 நோ. யோசேப்புக்கு கனவை கொடுத்தவர், யோசேப்புக்கு திட்டத்தை கொடுத்தவர், யோசேப்புக்கு வார்த்தையை கொடுத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முழு அகில உலகமும் கிறிஸ்துவுக்கு மண்டியிடும் அந்த நாள் வரும் வரை இந்த உலகம் முடியாது. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். அந்த நாள் வந்தே சேரும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்புவார்கள். மா கரணா தேரே, ஓ நடக்கும் காரியங்களை ஒரு ஒரு டிவைன் பெர்ஸ்பெக்டிவோட, ஓ ஒரு தெய்வீக கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்க முடியாது. நான் உங்களை அழைக்கிறேன், இந்த வரிகளை பாடுவோம். கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கல்லற மாதிரி டூம் குள்ள உட்கார்ந்த மாதிரி இருக்குதா? என் பிசினஸ் டூம்குள்ள இருக்குது, என் குடும்ப உறவுகள் ஒரு கல்லறைக்குள் இருக்கிறது போல இருக்கிறது, என் பொருளாதாரம் ஒரு கல்லறைக்குள் சென்றது போல இருக்கிறது, என் வியாபாரங்கள், என் நம்பிக்கைகள், என் கனவுகள் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல போனது போல் ஆயிட்டு இனி என்னாகுமோ நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், உடைச்சுக்கிட்டு வெளியில வருவீங்க, உடைச்சுக்கிட்டு வெளியில வருவீங்க, கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவீங்க, எல்லாவற்றையும் முடிச்சு விட்டு நீங்கள் வெளியே எழும்பி வருவீர்கள். Hallelujah. அதற்கான ஒரு வல்லமை இந்த காலையில் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. I believe that. I believe that. I believe that. I sense the anointing of God in this place. ஓ, உங்களை எழுப்புகிற அந்த அபிஷேகம், உங்களை வெளியே கொண்டு வருகிற அந்த வல்லமை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மேல அது இறங்கி கொண்டிருக்கிறது. The resurrection power. It works every area of in your life, in your business, in your ministry, oh, in your relationships. Ella edathilum uyirthalin vallamai vela seiyum. Mada la sha da la bara kathara. Uliyathila vela seiyuma? Kandipa vela seiyum. Aaronin call thulithathu. That is the resurrection power. ஃபைனான்ஸில் வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். ஏசு பாருங்க, அஞ்சு அப்போ ரெண்டு மீனை அப்படியே பெருக வைக்கிறாரு. மீன் வந்து சாதாரண மீன் இல்லை, செத்த மீன், வெறும் செத்த மீன் இல்லை, வறுத்து எடுத்த மீன். வறுத்து எடுத்த மீனையே வளர செய்கிற ஒரு பிரசன்னம், வறுத்தெடுத்த மீனையே வளர செய்கிற ஒரு பிரசன்னம். ஹல்லேலூயா. வெறும் சாகலை, வறுத்தே எடுத்தாச்சு, வறுத்தடிச்சாச்சு, ஃப்ரை பண்ணப்பட்டத, ஓ வறுத்தெடுத்த மீனை வளர செய்கிற தேவன் உங்கள் பொருளாதாரங்களை வளர செய்வா, உங்க மினிஸ்ட்ரிய வளர செய்வா. ராகா பாஷா டா லா கா தேரே போகோ ரிதரபோ ஷகடலபோ. ஒரு நாளும் சொல்லாதீங்க, என் கனவு முடிஞ்சிருச்சு, என் நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள், என் நம்பிக்கை அற்று போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நான் நம்பின இயேசுவும் மரித்து போயிட்டாருன்னு அழுதுட்டு இருக்கிறாள். உயிரோடு எழும்பின கிறிஸ்து அவன் முன்னாடி வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஸ்ரீயே, ஏ அழுகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சோகமாயிருக்க வேண்டியதில்லை, நாம் துக்கமாயிருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் எழுந்தா, எழுந்தா, He is risen. Hallelujah. எழுந்தா. புதிதாக ஆன்லைன் மூலமாய்
சபை ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்களை ஸ்பெஷலாக நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். எங்கள் சபைக்கு புதிதாக வருகிற மக்களை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வரவேற்பது வளர்க்கும். ஆண்டுடைய கிருபையினால் ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் வரு புதிதாக வந்து கொண்டிருக்கிற ஒரு சபையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 25-30 மக்கள் புதிதாக ஆலயத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அதனால தான் இப்போ இருக்கிற இந்த இடத்தை விட பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நாம் கட்டுமடி நாம் வந்து பிளான் பண்ணோம், நாங்கள் தீர்மானம் பண்ணோம். ஸோ நாம் எல்லோரும் சேர்ந்து அதற்கான ஒரு தீர்மானங்களை நாம் செய்தோம். சுமார் 10 கோடி மதிப்பிலே அதை செய்யும்படி நாம் திட்டமிட்டோம். தேவனுடைய பெரிய கிருபையினாலே அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து லாக்டவுன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, நாங்கள் அதில் பங்கேற்கிறதா இல்லை. கொஞ்சம் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு அப்படி இருக்கிறோம். அதுக்காக வேத வசனம் கட்டப்படவில்லை, கிரியை செய்யும் ஆவியானவர் கட்டப்படவில்லை, கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். ஆமென். அவரை அனுபவிக்கும் ஒரு காலமாக இது இருக்கிறது. அதனால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உங்களுக்கு என்றும் வசந்த காலம். நீங்கள் இலை உதிர்வை பார்க்கவே மாட்டீர்கள், என்றும் பச்சையா இருப்பீர்கள். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் உங்க கனி தப்பாது. ஆமென். இந்த நேரத்திலையும் உங்களுக்கு பிசினஸ் நடக்கும், இந்த நேரத்திலையும் புதிய பிசினஸ்களை கொடுப்பார், இந்த நேரத்திலையும் புதிய கனெக்ஷன்ஸை அவர் கொடுப்பார். ஆகையால் நாங்கள் நம்புகிறோம். ஜனங்களை பார்த்து பரிதாபப்படுறது கிடையாது நாங்கள், ஏன்னா எங்களுக்கு கல் மனசு இல்லைங்க, எங்களுக்கு கத்தர் மனசு. நாங்கள் பரிதாபப்படுறதில்ல, இந்த நேரத்துலையும் விதைய விதைங்கன்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் அந்த அபிஷேகத்தை உடையவர்களாக இருக்கிறோம். வி பிலீவ் தட் த அனாயிண்டிங் ஆஃப் காட். இந்த நேரத்துலையும் தேவனுடைய ஆலயத்திற்காக லேண்டு வாங்குறதுக்காக நீங்கள் விதையுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற பொன்னை, உங்கள்கிட்ட இருக்கிற விலையேர்ந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். உங்களுடைய காரை விதைக்கலாம், ஹாலேலூயா. உங்களுடைய பைக்கை நீங்கள் விதைக்கலாம், உங்கள் லேண்டை நீங்கள் சோ பண்ணலாம், உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவர் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். இயேசு படகை கேட்டார் பேதுருட்ட, சிலருக்கு பாருங்கள் என்ன கேட்டான்னா நிரப்பி கொடுத்தார். ஆமென். கொஞ்ச நேரம் வச்சுருந்த அப்பத்தையும் எண்ணையும் கேட்டால் தீர்க்கதரிசிக்கு அதை கொடுக்கறதுனால பெருகி இருக்குது. வேதாக மனிதர்கள்லாம் கேட்கறதுக்கு கூச்சப்பட்ட ஆட்கள் கிடையாது. எங்களுக்கும் அதே அனாயிட்டிங் இருக்குது, நாங்களும் கேட்கறதுக்கு கூச்சப்படுறதே கிடையாது. ஏன்னா கேட்கறது எங்கள் பாக்கெட்டில் போடுறது கிடையாது, எங்களுக்கு தெரியும் கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கென்று அவருடைய நாமத்திற்கென்று நாம் வந்து கொண்டு கொடுக்கிற காரியங்களை அவர் பெருகச் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஒரு விதை விதைக்கப்பட்டு அது வளர்வது போல நீங்கள் வந்து கொடுக்கும் ஒரு காலமாக இருக்கிறது நான் நம்புகிறேன். இந்த காய் இந்த மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறபடினாலே அப்படி நான் பேச வரல, இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்க போகிறபடியினாலே உங்கள் சிறந்த விதைகளை இந்த மாதங்களில் நீங்கள் விதைக்கும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்போவுமே ஜிபே, கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். செலுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஸோ தேவனுடைய கிருபையினால் சில லேக்ஸை நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். சீக்கிரமாக சியை டச் பண்ணிடுவோம், எல்லிலிருந்து சிக்கு போயிடுவோம், இப்படிங்கிறதுக்குள்ள நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவர், அதனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஆலய ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நீங்கள், உலகமெங்கும் இந்த தரிசனத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களை வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு அம்மாட்ட நான் பேசினேன், அவங்க சொன்னாங்க நான் ஒரு வருஷமாக அவங்க இதை பார்க்குறேன் அப்படின்ட்டு. நான் கேட்டேன், உங்களை எனக்கு தெரியவே தெரியலையம்மா அப்படின்னேன். இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் அப்போ அப்படி பேசினேன், நீங்கள் அப்போ நம்ம இதில் தொடர்பு கொண்டிருக்கீங்களா, நம்ம ஆட்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. இல்லை இல்லை அப்படின்னாங்க. நான் இது வரைக்கும் எந்த காணிக்கையும் நான் அனுப்பினதே இல்லையா அப்படின்னு. நம்ம விடுவோமா? நான் சொன்னேன், இப்போ ஒரு வருஷமாக நீங்கள் ஏன் பிரசங்கத்தை தான் கேட்டிங்களா, இல்லை வேறு எதையாவது கேட்டிங்களா அப்படின்னேன். இல்லை தம்பி, அது நாங்கள் ஒரு சொன்னேன், என் பிரசங்கம் ஒரு ஆளுக்கு விளங்கிட்டு நான் என்றைக்கு சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஆள் கொடுக்குற ஆளாக மாறிடுவார். அன்னைக்கு தான் விளங்கிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்க விளங்கவும் போகிறாங்க வாழ்க்கையில். ஆமாம்,
ஏன்னா அந்த அனாயிஞ்சிங் தான் எங்கள் மேலே இருக்குது. ஆமாம், தரித்திரத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என் பிரசங்கத்தை கேட்கல, என் பிரசங்கம் உங்களுக்கு விளங்கவே இல்லை. என் பிரசங்கம் விளங்குச்சுன்னா உங்கள் தரித்திரம் நீங்கும், நீங்கள் கொடுக்குற ஒரு ஆளாக மாறிடுவீங்க. ஆமே கத்தர் உங்களை செழிக்க வச்சுருவாருன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ உணர்த்தப்பட்டு அன்னைக்கு சொன்னாங்க, தம்பி நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி அது அதாவது இது வந்து என்னென்னா, ஒருத்தருடைய ஊழியத்தின் மூலம் ஒரு போதனை மூலம் ஆசீர்வதிக்கப்படுறோம்னா லைக்கு, சூப்பர், ஒண்டர்ஃபுல் கண்டென்ட், வேறு என்னெலாம் போடுறாங்க, ஆசம், ஆசம்கா மறையாவ என்னது, வேற என்ன இல்லாமல் போடுறாங்க. இந்த மாதிரி போடுறது இல்லைங்க, நீங்கள் வந்து அதை ஹானர் பண்ணுறீங்க. அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யுது. எப்போ வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போதே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் கரங்களிலே தேவன் தந்திருக்கிற பொருளாதாரத்தை நீங்கள் அந்த நிலத்தில், நீங்கள் எங்கிருந்து உங்களுக்கு சத்தியங்கள் வந்ததோ, நான் எல்லாரையெல்லாம் விதைக்க சொல்கிறதெல்லாம் கிடையாது பாருங்கள். ஆமாம், இந்த ஊழியத்தின் மூலம், இந்த போதனையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களை தான் விதைக்க அனுப்புகிறேன். சிலர் வந்து என்ன ஜிபே போட்டிருக்கீங்க, பாஸ் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, போட வேண்டியதே கிடையாது, யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. ஸோ அப்போ உண்மையிலே நாம் அதை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்னா கிவ்விங் தான், கிவ்விங் தான். கொடுக்காத வரை இந்த ஊழியத்தில், இந்த தரிசனத்தில் ஒருவர் பங்கேற்கவில்லை என்றே நான் சொல்லுவேன். ஆமாம், அதனால தான் பவுல் வந்து சொல்கிறாரு, அப்படி ஓப்பனாகவே சொல்கிறாரு. சிலர் என்ன ஓப்பனாக சொல்கிறீங்கன்னு, ஓப்பனாக தானே சொல்லணும், அப்புறம் மறைச்சி மறைச்சி எப்படி சொல்கிறது? நான் இவ்வளோ ஓப்பனாக சொல்லியே விளங்க மாட்டேன் சில பேருக்கு. பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷ ஊழியத்தில் பிலிப்பு சபையாரே, நீங்கள் உங்களை தவிர வேற யாரும் என்னோடு உடன்பட இல்லை. யார் காணிக்கை கொடுத்தாருன்னு சொல்றாரு, யார் காணிக்கை கொடுக்கலன்ட்டு சொல்லிட்டாரு. அநேக சபைகள் எங்களோட உடன்படவில்லை, யார் தான் உடன்பட்டா? பிலிப்பு சபை. நீங்க தான் என்னோட கவனன்ட் பார்ட்னர். பால் மினிஸ்ட்ரியில ஒரு பார்ட்னரிங் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா இந்த பிலிப்பு சபை. இப்போ அந்த பிலிப்பு சபையை தான் பார்த்து பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் சொல்றேன், ஐ பிலீவ் த அனாயிண்டிங் ஆஃப் காட் இஸ் அப்பான் அஸ், இஸ் அப்பான் அவர் சர்ச், அவர் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. இந்த மாதங்கள் எல்லா மாதங்களை விட எங்களுடைய ஊழியங்களிலே தேவன் எங்களுடைய வரவை பெருக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 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 ரிலீஃப் ஃபண்ட் பண்றோம்ல, அது வேற, அது தனியா தனியா சில பேர் இருந்து அதை பாத்துக்கிறாங்க. அது வந்து நாம் எல்லாரும் கொடுக்குறோம், மற்றவங்களும் கொடுக்குறோம், அது மூலம் செய்கிறோம். அது சொல்ல நம்ம மினிஸ்ட்ரிக்கு வந்த ஆஃபரிங்ஸு பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. ஏன்னா அந்த அபிஷேகம் அங்கே இருக்கிறதுனால அது வேலை செய்யுது. நான் சொல்கிறேன், இந்த நிலத்தில், இந்த இதில் நீங்கள் விதைச்சிட்டு இருப்பீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் தேவன், என் தேவன். ஒருத்தர் கேட்டார், ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் எப்படி காணிக்கையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸ்ரீலங்கா மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஸ்ரீலங்கா பற்றி எப்படி பேர் இருக்கு பாருங்க, அங்கே என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன், நான் எங்கேயும் போகிறதுக்கு காரணம் எனக்கு யாராவது கொடுப்பாங்க அப்படிங்கிறது இல்லை, நான் எதையாவது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போகிறேன். ஆமே, ஐ எம் கோயிங் டு கிவ் சம்திங். எல்லாம் தட்டலாம், தப்பு கிடையாது. இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி அப்பாவை உயர்த்தலாம். ஏமா பேதுரு சொல்கிறான் பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு உனக்கு தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் கொடுக்கறதுக்காக தான் போகிறோம். ஆனால் பாருங்கள், நம்ம மேலே கடவுள் வச்ச அந்த மகிமை, அந்த அனாயிண்டிங், ஸ்ரீலங்கலேருந்து நான் திரும்பி வரும்போது நீ நம்புவீங்களா? எத்தனை பேர் இருதயம் தாங்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீலங்காவுடைய காசில் 400,000 எனக்கு ஆஃபரிங்ஸ், 4 lakhs ஸ்ரீலங்க மணி. வெறும் கேஷ் மட்டும்தான், கோல்டு ஆஃபரிங்ஸ் வந்து இப்படி ஒரு இதில் மொத்தமாக என்ன பண்ணியிருக்கோம், எடுத்துட்டு வந்துருக்குறோம் நிறைய கோல்டு ஆஃபரிங்ஸ். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து சொல்கிறீங்களே பிரதருங்க, சொல்லணும்ல. இப்படி சொன்ன பிறகாவது சிலருக்கு கண் திறக்கப்படட்டும், ஏன்னா அது அனாயிண்டிங், அதனால தான் அது வந்து வருது. சிலர் வந்து நீங்கள் வசியம் பண்ணுகிறீர்களா, நீங்கள் வந்து என்னெல்லாமோ பண்ணுறீங்க, வந்துடுச்சா? வசியத்துலலாம் வராது,
ஜனங்களை வந்து அப்படியே இது பண்ணுறதுலாம் வராது. அது வந்து ஒரு முறை வரும், வாரம் வாரம் வருமா? வாரம் வாரம்லாம் வராது. சபையிலையும் வாரம் வாரம் கோல்டு ஆஃபரிங் வருது, இன்னைக்கு கூட வரும் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அந்த பாக்கியவான் யாருன்னு தெரியல. ஆமேன். ஆ ஆமா. ஸோ கத்தர் நல்லவர். ஆமேன். ஆமா. அப்போ ஒரு ஊழியத்தில் மெய்யாகவே நீங்கள் பங்கேற்கிறீங்கன்னா, அதை ஹானர் பண்ணுறீங்கன்னா, த்ரூ யுவர் கிவிங், உன் விளைவின் முதற் பலனால் கத்தரை கனப்பாங்க. தேவை இருக்கா? வேலை செய்கிற பார்க்கும்போது தேவையான ஆள் மாதிரியே தெரியலையே, தேவையுள்ள ஒரு நபர் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மக்கள் நினைக்கிறாங்கன்னா, தேவையுள்ள ஆளை பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பைபிள் எந்த பைபிளில் அப்படி படித்தாங்கன்னே தெரியல பாருங்க. அது ஏழைகளுக்கு கொடுக்குறது இல்லை, நான் கொடுக்குறோம் பாருங்க. ஏழைகளுக்கு கொடுக்கறது கத்தருக்கு கடன் கொடுக்குறான், அது வேறங்க, அது வேறு. இது தேவனுக்கு கொடுக்கறது தேவையின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை, தேவ ஊழியர்களுக்கு கொடுக்கறது தேவையின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை. It's a honor. It's not offering. It is honoring to the word of God, to the man of God. Amen. So the kingdom of God. அது வந்து honor based ல கொடுக்கிறது. இருக்கா இல்லையாங்கிறது கிடையாது. தேவ வார்த்தை கொடுத்த மனிதரை நான் கணம் பண்ணும்படியாக நான் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் பணம் பண்ணணுமா? சொல்கிறேன், கணம் பண்ணுங்க. கணம் பண்ணுதலே பணம் பண்ணுவதற்கான வழி. அக்கார்டிங் டு Proverbs 3:9-10. அப்படி சொல்லுகிறது, உன் விளைவின் முதற் பலனால் கத்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். உனக்கு சீசன் அப்படிலாம் கிடையாது, லாக்டவுன்லாம் கிடையாது, உனக்கு புரண்டு ஓடும். ஆமென். புரண்டு ஓடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரண்டு ஓடும், உன் களஞ்சியங்கள் பூரணமா நிரம்பும். ஆமென். நேற்றுக்கு தான் என் ஒய்ஃப் நைட்டு, நேற்றுக்கு முந்தானத்து நைட் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் சொன்னேன், இங்கே நண்பர்களோடு பேசும்போது கூட அதே விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இருக்கிற அக்கௌண்ட்டு வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லாததுனால பல முறை பணம் எடுக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட் இப்போ நான் வச்சுருக்கிற அக்கௌண்ட். இப்போ நண்பர்கள்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ வைக்கணும், 10,000 வைக்கணும். ஆனால் அன்னைக்கே எனக்குள்ள ஒரு வெறி, எனக்குள்ள ஒரு விஷன், இந்த அக்கௌண்ட்டை தான் கத்தர் நடக்கும். நான் 500 அக்கௌண்ட்டுக்கு போக மாட்டேன், நான் 500 அக்கௌண்ட்டுக்கு போக மாட்டேன். பாருங்க, நான் சொன்னது ஈஸியான டைமில் 2,000 யாராவது காணிக்க போட்டிருப்பாங்க, போய் எடுக்க போகிறதுக்குள்ளே 1,200 கட் பண்ணிவிட்டு 800 பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த மினிமம் அதை மெயின்டைன் பண்ணலனா இதாக இருக்கும். எதுக்கு இப்படி ஒரு கெத்து? 500 எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, அங்கே போயிட வேண்டியதானன்னா எனக்கு வந்து ஒரு இது, இந்த கலஞ்சி உன் கலஞ்சிய நிரம்புன்னு போட்டிருக்கேன். நான் கலஞ்சியத்தை மாற்றினா வேண்டிய அவசியமே சொல்லி சொல்லி பாருங்கள். இப்போ வந்து சிலருக்குலாம் காட்டினா ஒரு மாதிரி ஆகிடும், அந்த அளவுக்கு நம்ம கலஞ்சியத்தை கத்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். என் கலஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது. ஆமென். நானும் ஒரு ஊழியம் செய்கிறேன், அன்னைக்கு தான் கணக்கு பண்ணேன், இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 2, 16, சுமார் 16 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் நான். 16 பேருக்கு சேலரியே கொடுத்து முடிச்சிட்டேங்க, 1 கூட பெண்டிங் கிடையாது யாருக்குமே. 16 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்குறேன் நான். 10 டீச்சர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, மீடியா ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அது போக இப்போ வந்து இந்த வில்லேஜ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அதில் 2 என்ஜிஓக்கள் நாம் அனுப்பி கிராமப்புற டெவலப்மெண்ட்டுக்காக 2 பேர் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் பெய்டு, ஆல்ரெடி பெய்டு. ஆமே, எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இன்னும் வர்றதெல்லாம் வரவு தான், ஆல்ரெடி பெய்டு பாருங்க. ஆமே. நமக்கு மளிகை சாமான் சப்ளை பண்ணுற கடைக்காரனுக்கு ரொம்ப குசியாக இருக்குது, வேணுமா வேணுமான்னு கேட்குறான். ஏன்னா ஒரு பெண்டிங்கும் கிடையாது, ஃபுல்லி பெய்டு. அவ்வளவு வளமையாக கொழுமையாக கத்தர் எங்களை வாழ வைக்கிறாருன்னா, இந்த நிலத்தில் விதைக்கிற உங்களையும் நான் சொல்றேன், இந்த சீசன்ல ஸ்பெஷலி ஐ டிக்ளேர் ப்ராஸ்பரிட்டி, வெல்த் அண்ட் ஓவர்ஃப்ளோ இன் யுவர் லைஃப், இன் யுவர் பிசினஸ், இன் யுவர் மினிஸ்ட்ரி, இன் யுவர் சர்ச், இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ ரிலீஸ், ஐ ரிலீஸ், ஐ ரிலீஸ் ப்ராஸ்பரிட்டி. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, நான் எப்பவும் எது பண்ணாலும்
ஹோலி ஸ்பிரிட்டுடைய இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். இப்போ நீ காலையில் வார்த்தைக்கு போகாமல் இப்படி ஒன்று பண்ணிட்டுருக்கிறேன்னா, திஸ் இஸ் நீடட் திங்ஸ், இதுதான் தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். ஓகே, கத்தர் நல்லவர். ஆமென், ப்ரைஸ் காட். நாங்கள் குறைவாக இருக்கிறதுனால் உங்களை கொடுக்க சொல்கிறதில்லை, உங்கள் குறைவுகள் தீரும்படியாக உங்களை கொடுக்க சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கத்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ரைட். கத்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது கத்தருடைய வார்த்தையெல்லாம் நினச்சிடாதீங்க. நம்ம ஆள்கள் கண்ணை மூடி ஜெபிச்சு தாசரை மறைத்து வெளிப்படுன்னு ஒன்றே தான் பிரசங்கமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்றாங்க. அப்புறம் தாசரை மறைச்சாருன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரி, அது ஒரு நல்ல ஒரு ப்ரேயரு. காலையிலே இது கையை வைப்பாங்க. கத்தர் நல்லவர். ஆமென். உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு காஸ்பல்லையும் கடைசி சாப்டரில் இந்த உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியை நாம் படிக்கிறோம். பிகினிங்கில் அவருடைய பர்த்து, அவருடைய வளர்ந்தது, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்மை போலவே ஒருவர் ஆனார். ஏன் தெரியுமா? நாம் அவரை போல் ஆகும்படி. ஆமென். வேதாகமத்தை வாசித்தால் உன்னை போல் ஒருவன் படிக்கலாம். உன்னை போல் ஒருவன். மனிதன்னா யாரு? மனிதனுடைய பெர்ஃபெக்ட் இமேஜ் என்ன அப்படின்னா, Christ is the perfect image of human being. He is the perfect image of heavenly father. இயேசுவுல ரெண்டு நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஒன்னு பரிபூர்ணமான கடவுள், இன்னொன்று பரிபூர்ணமான மனிதர். He is the perfect man, he is the perfect God. ரெண்டுமே, God and man, அந்த ரெண்டும் சேர்ந்த கலவை. கடவுள் பாதி மிருகம் பாதி இல்லை, கடவுள் பாதி மனிதன் பாதி கலர்ந்து செய்த கலவை, அவர் தான் கிறிஸ்து. ஆமென். சரி, அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், இதெல்லாம் படிக்கிறீங்க. ஆனால் லாஸ்ட் சாப்டருக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய செய்திகளை நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், படிக்கிறோம். இதுதான் இருக்குது எல்லா சுவிசேஷ பக்கங்கள்லையும். சேமாக ஏன் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு நான் முன்னாடி நினச்சிருக்கிறேன். இதுலேயும் எழுந்தது போட்டிருக்கு, அதுலேயும் எழுந்தது போட்டிருக்கு, இதுலேயும் எழுந்து போட்டிருக்கு. ஏற்கனவே எழுத நேரம் இல்லை, எழுத இடம் இல்லைன்னு போட்டிருக்காங்களே, ஏன் மம்முட்டையும் திருப்பி திருப்பி எழுதியிருக்காங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் பார்த்தா திருப்பி திருப்பி எழுதலை. இவர் ஒரு கண்ணோட்டத்தில் ஒன்றை எழுதுகிறார், இவர் இன்னொரு கண்ணோட்டத்தில் எழுதுகிறாரு, இவர் இன்னொரு கண்ணத்தில் சொல்கிறாரு. நாளையும் சேர்த்து வச்சாதான் ஃபுல் இமேஜ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அது மாதிரி நீங்கள் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி கூட நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் தெரியும். பட் எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோத்தையும் பேசிட முடியுமான்னு தெரியல. பட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், நாம் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ கத்தர் நல்லவர். ஆமென், ப்ரைஸ் காட். முதல்ல நாம் எங்கே போகலாம், மார்க்குக்கு போகலாம். மார்க் சுவிசேஷம் 16 1 வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதேலனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறினிடத்திற்கு வந்து. பாருங்க, இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவின் மூலம் நன்மையை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளமான பேர், திரள் திரளான மக்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் மூலமாக என்ன பெற்றாங்க, நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றார்கள். சில இயேசுவிடமிருந்து பெற்றது என்பது வேறே, ஆனால் இயேசுவையே பெறுவது வேறே என்கிற நிலையிலே வாழ்ந்தார்கள். நம்ம கூட அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவிடமிருந்து ஒன்றை பெறுவது நல்லதுதான். சூரியனின் ஒளி கற்சைகளிலிருந்து சில காரியங்கள் வருகிறது உண்மைதான், பயன் உண்மைதான். ஆனால் சூரியனே பெறுவது என்பது வேறே. அவரிடமிருந்து புறப்படுகிற சில ஒளி அந்த கற்சைகள், அவரிடத்திலிருந்து புறப்படுகிற சில நன்மைகள், இதை பெறுவது என்பது நல்லது, ஆனால் அவரை பெறுவது என்பது அதை விட நல்லது. ஆமே, புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் ஃபோக்கஸ் இஸ் நாட் மெட்டீரியல் திங்ஸ், அவர் ஃபோக்கஸ் இஸ் அவர் காட், இட்ஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமே, இங்கே எங்கேயுமே ஒரு நாள் கூட நீங்கள் பொருளை தேடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படுவது, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவனுக்கோ காரியங்கள் சித்தியாக இருக்கும். இப்படி தான் பேசுகிறோம். ஆனால் சில பேருக்கு நம்ம போதனை முழுசாக அவங்க கேட்குறதே இல்லையா. இவர் ஒரே பணத்தை பற்றி பேசுவார, இவர் ஒரே செழிப்பை பற்றி பேசுவார, தங்கம் வெள்ளியை பற்றியே பேசுவார் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை பாருங்கள், நீங்கள் முழுசாக கவனித்து பார்த்தீங்கன்னா போதனையினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நன்மையை பெற்ற அநேகர் இருந்தாலும் சில பேர் நன்மை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, எனக்கு இயேசு ரொம்ப முக்கியம், அவர் எனக்கு ரொம்ப முக்கியம், என் மனவாளன் எனக்கு ரொம்ப முக்கியம், சுகம் கொடுத்தாரு நல்லது, செழிப்பை கொடுத்தாரு, வாழ்வு கொடுத்தாரு, எல்லாம் நல்லதுங்க, எல்லாம் இருக்கட்டுங்க, ஆயிரம் இருந்தாலும் அவர் தாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த லவ்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது ஒரு மெச்சூரிட்டி தான் பாருங்களேன். இப்போ சுகத்துக்காக, குழந்தைக்காக, வியாதிக்காக சிலர் வர்றாங்க. அப்படி தேவைகளுக்காக வர்றவங்க அவர் ஒரு நாளும் குற்றப்படுத்துறது இல்லை, அவர் தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், எனது தேவையே எனது தேவன். ஹலலூயா. என்னுடைய தேவை வெள்ளியும் பொண்ணும், என்னுடைய தேவை சுகமும் பலனும், என்னுடைய தேவை காரும் வீடும், என்னுடைய தேவை ஏதோ சில நல்ல காரியங்கள் என்பதை தாண்டி எனது தேவை அவராக இருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும்போது மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். All things added unto you. மற்ற காரியத்துக்காக நீங்க கவலைப்பட மாட்டீங்க, மற்ற காரியத்துக்காக நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. நாங்க பொருளை பத்தி பேசுறதுனால இவ்வளவு பொருள் எங்ககிட்ட இல்லைங்க, நாங்க அவர் அருளை பத்தி பேசுனதுனால இவ்வளவு பொருளுக்கு பிரச்சனையே இல்லாம இருக்குது. Believe the blessings of the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் நம்புகிறோம், அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது, அவரே தான் எங்கள் ஊற்றாக இருக்கிறார். இப்ப இந்த மனநிலையில் உள்ளவர்கள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பொருளை தாண்டி, தேவையை தாண்டி தேவனை அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படிதான் இந்த ஸ்திரீகள் பாருங்க, நான் பேய் பிடிச்சி என்ன ஆட்டிக்கிட்டு இருந்தது, இயேசுதான் என்ன பண்ணாரு, விடுதலை ஆக்குனாரு, வியாதியில கிடந்த என்னை குணமாக்கினாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் மேலே ஒரு பெரிய அன்பு, ஒரு பெரிய ஆசை. இல்லை அப்படி இருக்க போய் தான் கல்லறையில் இருக்கிற கிறிஸ்துவை பார்ப்பதற்காக பெண்கள் ஒரு உமன்ஸ் டீம் பாருங்களேன், அநேகமாக அந்த வேலைக்கிழமை வராங்க பாருங்கள், அவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ என்ன பேர் போட்டிருக்குது, என்ன பேர் போட்டிருக்குது, ஓய்வின மகதேலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்பவள், இவங்க எல்லாம் சேர்ந்து உமன்ஸ் டீம் தான் வருது. மென்ஸ் ஃபெலோஷிப் என்னாச்சுன்னு தெரியல. ஹலோ ஆண்கள் ஐக்கியமே, தெரிந்தெடுத்தது என்னமோ 12 சீசர்களை தெரிந்தெடுக்கிறாரு. இவங்களை வந்து வாலின்டியரியா தான் வச்சிருக்காரு, தெரிந்தெடுக்கப்பட்டவங்களை காணும் வாலின்டியர் பூரா வந்து நிக்கிறாங்க. சில மீட்டிங் நீங்க பாத்தீங்களா, அதுக்குன்னு சிலர் நியமிச்சிருப்பாங்க, அவங்கள காணாது, வேற யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏ கூப்பிட்டவங்களா எங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், வந்தவர்களோ சிலர் அப்படின்னு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்போ இவங்க வந்து மரித்த, கல்லறைக்கு போன கிறிஸ்துவை தேடி சில பெண்கள் அங்க என்ன பண்றாங்க, வர்றத நாம் பார்க்கிறோம். அது இப்போ இப்போ எதுக்காக இயேசுவை தேடி வந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, இயேசுட்டு இருந்து ஏதாவது பெறதுக்கா, இல்லை அவர் மேலே உள்ள அன்பு. அவ கேட்க, அவரை எங்கே வச்சிங்க, அது சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இயேசு மேலே ஒரு பெரிய ஆசை, ஒரு பெரிய ஆர்வம். உண்மையிலே கிறிஸ்தவங்கிறது என்னென்னா, ஏதோ நம்முடைய பற்று ஆசைலாம் நம் நாயகர் மேலே அப்படியே போகிறது, அவர் மேலே ஒரு பெரிய பற்று. வெளியேற பெற்றதெல்லாம் கொண்டு வந்து உடைக்கிறாங்க, ஊத்துறாங்க இயேசுவின் பாதத்துல எல்லாம், எதுக்கு மூடு துட்டு இப்படி உடைச்சு ஊத்துறால அப்படின்ட்டு. இயேசு சொன்னாரு, நான் மரிப்பதற்கு இது முன் அடையாளத்தை என்ன பண்றா, இப்பமே பூசுறா அப்படிங்கிறாரு. அப்போ அன்பு நிமித்தம் தான் இந்த அதிகாலை நேரத்துல அவரை தேடி என்ன பண்றாங்க, சில பெண்கள் அங்க வர்றாங்க. எந்த நிபந்தனையும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இயேசுவை நேசிக்கிற ஒரு இருதயம் உண்டாயிடுச்சு. இது ஒரு ஸ்டேஜ் தான் பாருங்க, இது ஒரு நிலை தான். முதலாவது நாம் அவரிடத்திலிருந்து பெறுவோம்,
ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்காக ஏதாவது பண்ணணும்ன்ட்டு நம்ம எழும்ப ஆரம்பிச்சோம். அதாவது இந்த முதல் நிலைக்கு வராமல் இந்த ரெண்டாவது நிலைக்கு நம்ம ஜனங்களை கூப்பிட்டோம் வைங்களேன், அது சரிபட்டு வராது. பாருங்க, இப்போ நிறைய இடத்துல ஏன் ஃபெயில் ஆயிடுதுன்னா, ஆண்டவருக்காக நீ எழும்ப மாட்டாயா, ஆண்டவருக்காக வரமாட்டியா, ஓ வாலிபனே, ஓ ஓ அப்படின்ட்டுலாம் பண்ணுறாங்க. சரி, ரொம்ப கத்துறாருன்னு பரிதாபத்தில் நாலு பேர் வந்திருக்காங்க, மீதி பேர்லாம் ரொம்ப கஷ்டம், தம்பி அப்படியே ஓடிடு அப்படின்னு போயிட்டாங்க. ஏன் அப்படி ஜனங்க வர்றது இல்லைன்னா, முதல்ல கம் அண்ட் ரிசீவ், வந்து முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அண்ட் ரிலீஸ். எல்லாம் சொல்லுங்க, ரிசீவ் அண்ட் ரிலீஸ். நாம் சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நிறைய நேரத்தில். நீங்கள் போதனை கவனிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடுமே. நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஜனங்களை அனுபவிக்க செய்கிறது, ஜனங்களை முதல்ல ருசிக்க வைக்கணும், முதல்ல ஜனங்களை ரிசீவ் பண்ண வைக்கணும், முதல்ல ஜனங்களுக்கு சர்வ் பண்ணணும். அவங்க ஆண்டவரை டேஸ்ட் பண்ணுறாங்களா, ஆண்டவர் அவங்க ருசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, ஓ டேஸ்ட் அண்ட் சி த லார்ட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரை அனுபவிக்க ருசிக்க ருசிக்க அவரிடத்துலேருந்து பெற பெற ஜனங்கள் தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்த உடனே அவருக்காக நீ மறிக்கவா, ஐயா இன்னும் வாழவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள மறிக்கவா, அப்படி கிடையாது. முதல்ல வந்து என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், அவரை அனுபவிக்கணும். அனுபவிக்க உண்மையிலே அனுபவிச்சிட்டாங்கன்னு எப்படி தெரியும், யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை, ஆள் கிளம்பிடும் கர்த்தருக்காக. ஆமே, நீ எழுப்ப மாட்டாயா, எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருப்பா, ஓன்னு ஒரு எழுப்புதல் பிரசிங்கார் வந்து கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாருங்களேன், லாக்டவுனில் உட்கார சொல்லுது, ஆனால் இங்கே ஒன்றும் உட்கார மாட்டேங்குது பிரதர். அதுக்கு பல காரணம் இருக்கு, எந்த காரணம் இருந்தாலும் உண்மையான காரணம் என்ன, தேவன் உள்ள உன்னை வச்சிருக்காரு, அது கிடக்க மாட்டேங்குது, அது காலையிலே எழும்பிடுது. அது எழும்புறது மட்டும் இல்லை, நாலு பேரை சேர்த்து எழுப்பிடுது, எழுப்பி அங்கங்கே போய் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் கார்டு கிடைக்கல, நம்ம கார்டை வச்சு செய்யலை, கார்டை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நல்லா தான் தட்டுங்களேன் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க. ஆமா, எனக்கு இங்கே கேட்கணும், ஐயா இதுக்கு வேற மாதிரி கையை தட்டணுமே. நம்ம டீம்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் லாக் எல்லாம் பாருங்கள், செய்யக்கூடிய நேரமே இது கிடையாது. ஆனால் அந்த இதையும் மீறி போய் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க, அங்கங்கே செய்கிறாங்க, போய் உதவி செய்கிறாங்க, மக்களுக்கு காரியங்கள் பண்ணுறாங்க. அப்போது வாங்க வாங்கன்னா யாரும் வர மாட்டேங்காங்க, இங்கே வராதிங்க வராதிங்கன்னா வர்றாங்க. எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க, வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கு, போய் வீட்டிலேயே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் சிலது அதெல்லாம் மீறி சில உபகரணங்கள்லாம் பயன்படுத்தி உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பெற்றவர்களால் அமர்ந்திருக்க முடியாது. சொல்கிறாங்க பாருங்க, தமிழ் ருசி கண்ட பூனை நிற்காது, அது தேடும். அது மாதிரி நீங்கள் ருசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நீ கத்தருக்காக ஊழியம் செய்யணும், என்ன செய்ய அப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் ருசிச்சிட்டிங்களா இல்லையானா, ருசிச்சிட்டிங்கனாலே நீ ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன், கத்தர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறார்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீ கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே அனுபவித்ததின் விளைவாகத்தான் ஒரு செயல் வர முடியுமே தவிர, சும்மா செயலை கொண்டு வரணும்னா வரவே முடியாது. ரொம்ப பெரிய ஒரு அடிப்படை பாருங்கள். இந்த அடிப்படை பிரசங்கம் செய்கிறவர்களுக்கு விளங்கணும், ஜனங்களுக்கும் விளங்கணும். சிலருக்கு நம்மளால் அந்த அளவுக்கு முடியலையே பிரதர், வருத்தப்படாதீங்க, முதல்ல நீங்கள் அனுபவிங்க, நீ அனுபவிச்சாதான் நீங்கள் எழும்புவீங்க. இன்னொரு கும்பல் இருக்கு, என்னத்தான் அனுபவிச்சாலும் அது அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், நாம் அப்படி வாழக்கூடாது, தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கும் காரியங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்து நாம் ஒரு அடி எடுத்து வைக்கணும், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பா என்று சொல்லணும். இந்த உயிர்த்தெழுதலின் காலையில் பெண்கள் கிளம்பின மாதிரி இன்னும் அநேக பெண்கள் கிளம்பட்டும், அநேக ஆண்கள் கிளம்பட்டும், கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் என்று ஒரு அறைகூறுகளை விடுகிறோம், ஒரு ஆசீர்வாத வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரிய உதயமாகிற போது கல்லறையினிடத்திற்கு வந்து, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பாருங்க, இந்த ஸ்டோரியில
இயேசுவை உண்மையாக நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்க அதை ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு தடை இருக்கு. என்ன தடை? சும்மா இயேசுவின் சரீரத்தை போய் சும்மா பார்த்துட முடியாது, சும்மா போய் தூப வர்க்கத்தை வச்சிட முடியாது. ஏன்னா பெரிய கல், அந்த டூமை, அந்த கல்லறையை யோசேப்பு தனது கல்லறையை என்ன பண்ணான், இயேசுக்குன்னு கொடுத்தான். பாருங்க, பெரிய ஐஸ்வர்யவான். பைபிளில் போட்டிருக்குது, அவன் ஐஸ்வர்யவானும் இயேசுவுக்கு சீசனும். நம்ம ஆட்கள் பாருங்க, ரெண்டுல ஒன்று தான் இருக்க முடியும்ட்டாங்க. புரியுது உங்களுக்கு? ஒன்று நீ யாரா இருக்கணும், இல்லைன்னா நீ யாரா இருக்கணும், ரெண்டுமா இருக்க முடியாதுன்ட்டாங்க. ரெண்டுமா இருக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, இவன் யாருன்னா, இவன் வெறும் இயேசுவின் கல்லறை கொடுத்தானே, இவன் வந்து வெறும் இயேசுவினுடைய சீஷன் மட்டுமல்ல, இவன் யார், ஐஸ்வர்யவான். பாருங்கள், உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா மத்தேயு 27:57. ஏன்னா இதெல்லாம் வாசிக்கணும் பாருங்கள், சில வசனங்களெல்லாம் வாசித்துடணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கண்ணு அது படவே படாது. ஏன்னா இவங்க சீசன்னா என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படியாக ஒன்றுமே இல்லாமல் கிழிந்த துணியோடு, அப்படியாக அயன் பண்ணாத ட்ரெஸ்ஸோடு, அப்படியாக செருப்பு இல்லாமல், மற்றபடியாக இப்படியே போகிறவங்க தான் சீசர்கள் அப்படின்னு ஒன்று. நாங்கள் அப்படியாய் கத்தருக்காய் கடந்து வந்திருக்கிறோம், நீங்கள் கடந்து வாருங்கள் அப்படிங்கிறவங்க தான் என்ன ஆகிட்டாங்க, சீசர்கள்லே நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே வேதவசனம் எவ்வளோ அழகாக பதிவு பண்ணது பாருங்க, Matthew 27:57. சாயங்காலமான போது இயேசுவும், இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். இவன் எந்த மாதிரி பெரிய ஒரு ஆள் பாருங்க. He is not just follower of Christ. He is not just the disciple of Christ. He is a very influenced person in a political way. அரசாங்கத்தில் அரசு ஒரு ஐஸ்வர்யவன் மட்டுமல்ல, எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிகுந்தவனாக அவன் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, ஹி ஆஸ்க் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், த டெட் பாடி ஆஃப் கிரைஸ்ட், செத்த இயேசுவின் சரீரத்தை பிலாத்தினிடத்தில் போய், சாதாரணமாக இல்லை பாருங்க, பிலாத்துட்ட போய் இவன் என்ன கேட்குறான், டெட் பாடி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான். அவ்வளோ அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ தேசத்தில் ஒரு தலைவர் இறந்துடுறாங்கன்னா அவங்க பாடி எனக்கு தாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பாடி வாங்குறது, நார்மலாக இங்கேருந்து மார்ச்சிலேருந்து வாங்குறதே அவ்வளோ ஈஸி இல்லை பாருங்களேன், 1000 ஃபார்மாலிட்டி இருக்குது. இயேசுவினுடைய அந்த மரணங்கிறது அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு அரசியல். ஏன்னா அவ்வளவு கிங் ஆயிடுவார்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்த ஒருவருடைய டெத்துங்க, அவருடைய டெத்துக்காக ஒருத்தர் வந்து ஆஜராகிறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் வந்து வர்றேன்னா நீ அவராலாம், உயிரோடு இருந்தால் கூட இயேசுக்காக வரலாம், ஆனால் செத்த நிலையில் இருக்கிற அந்த சரீரத்திற்கு முன்பாக அந்த சரீரத்தை வாங்க அவன் வந்தான்னா இவனுக்கு கூட ஒரு பெரிய அன்பு அவன் உள்ளத்தில் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஆமென். எல்லாம் அழகாக நடந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிற நேரம், ஒருவர் கிரியை செய்வது என்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியம், ஆனால் எல்லாம் மௌனமாக இருக்குது, எல்லாம் மரித்த நிலையில் இருக்குது. இப்போ ஒருத்தர் கிளம்பி போவதும் இப்போ ஒருத்தர் எழும்புவதும் சற்று சவாலான காரியம். நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் சவாலான காரியத்தை செய்தவர்கள். ஆமாம், இட்ஸ் நாட் ஈஸி திங்ஸ். பெண்கள் கொஞ்சம் பேர் கிளம்பி ஒரு டெட் பாடி அரசாங்கமே முத்திரை போட்டு பார்க்க முடியாதுன்னு ஆட்களெல்லாம் போட்டு வச்சுருக்கு, பார்க்க கிளம்பியிருப்பாங்கன்னா யோசித்து பாருங்க. அதே மாதிரி டெட் பாடியாக இருக்கிற ஜீசஸுடைய பாடியை கேட்டு வாங்கிறதுக்காக இவன் போகிறான். ஐயோ, இதுக்கப்புறம் நம்ம செல்வாக்கு பாதிக்கப்பட்டுட்டுனா, இதுக்கப்புறம் நம்மளை கார்னர் பண்ணிட்டாங்கன்னா, நீனும் டிசைபிள் ஆஃப் ஜீசஸா, டிசைபிள் ஆஃப் ஜீசஸே நான் இல்லை அப்படிங்க. 12 பேர் செலக்ட் பண்ணார, அதில் 11 பேர் காணும். ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டோம்டா. ஏன்னா காட்டி கொடுத்தா இவர் வேற ஏதாவது பண்ணுவார் பார்த்தா, காட்டி கொடுத்தவனை பிடிச்சி முத்தம் கொடுத்து விட்டார். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. சே,
இவரை போய் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அந்த குற்ற உணர்வுலேயே போய் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். ஆண்டவர் வந்து அவன் சாகணும்லாம் விரும்பலை. அவன் வந்து ஏன்னா கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் வேதாகம வல்லுநர்கள் அந்த பார்வை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, யூதாஸ் ஒன்றும் பேதுருவை விட பெரிய தப்பு பண்ணிடல, இன்னும் ஜூடாஸ் வந்து என்ன யோசித்தான்னு சில கமெண்ட்ரிஸ் சொல்கிறாங்கன்னா, இவரை யாரையா பிடிக்க முடியும், இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு, நமக்கு 30 காசு லாபம் தானே, அப்படி அவன் யோசித்தாதான் ஒரு பார்வை என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய முறை இயேசுவை கைது பண்ண போயிருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஆள் மறைஞ்சிருவார், டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார், புரியுது உங்களுக்கு, ஒரு மலையில் எப்படி தள்ளுறதுக்காக போகிறாங்க, இப்படி போனால் அவரை காணும், இவன்லாம் எட்ஜில் வந்து நிற்கிறான், விழுந்துருவோம் அப்படின்ட்டு, ஏய் அவரை எங்கடா காணும், அவர் கடந்து போனார். அதுலேருந்து நம்ம ஆளுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வந்து ரூட் வேடம் கடந்து போனா அங்கதான் இருந்துச்சு அந்த வார்த்தை. அவர் திடீர்னு பார்த்தா ஆளை காணும், அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அப்போ இந்த மாதிரி தான் நடக்கும்னு அவன் நினைச்சதாவும் சில கம்பெனி அந்த அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு பார்வையையும் வைக்கிறாங்க. இந்த வந்து அப்படின்ட்டு யூதாஸை விட இவன் ரொம்ப மோசம். எப்படின்னா இவன் இப்படி தான் இவ்வளோதான் தொட்டுக்கு ஆசைப்பட்டு இது பண்ணான். ஆனால் நீ இயேசு கூட இருந்தியான்னு பேதுருவை கேட்டால் சத்தியமாக தெரியுது, அம்மா சத்தியம் அப்படின்ட்டான். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு டைம்ல ஜீசஸ் சொல்றான், உமக்காக என் உயிரே கொடுப்பேன், உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு அப்படின்ட்டான். நாங்கெல்லாம் இயேசுவின் முரட்டு பக்தர்கள்னு இருந்தவன் ஒரு மிரட்டலுக்கு என்ன பண்ணிட்டான். ஒரு அம்மா வந்து கேக்கு, உன்னை அவர் கூட பார்த்த மாதிரி இருக்க, இல்லைங்கோ யாரோ தப்பா வதந்தியை கிளப்பிட்டாங்கயோ, நான் அவங்க இல்லைங்கோன்னு சத்தியம் பண்றான். உன் பேச்சு காட்டி கொடுக்கன்னா இப்போ வேற மேலே குரலில் பேசி காட்டுதான், இப்போ சொல்லுங்க அப்படிங்க. சேவல் வேற அப்போ அப்புறம் கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு வேற வேற அது வேற சொல்லிக்கிட்டு இருக்குது 3 வாட்டி அங்கே அங்கே வந்து. அவனுக்கு ஆஹா 0.1, 0.2 3 வாட்டி சொன்னாரன்ட்டு என்ன ஆயிடுது, இதாகுது. அப்போ இன்னொரு இடத்துல போனோம்னா அவரை வந்து தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை, அவன் வந்து சபிக்க ஆரம்பிச்சிட்டானா, ஹூ இஸ் ஜீசஸ், யார் அவரு, யார் பார்த்தா அவனை அப்படின்னு மானாங்கடியமா ஜீசஸ திட்ட ஆரம்பிச்சிட்டான். யோசித்து பாருங்களேன், அந்த அந்த சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடியா இருந்ததுன்னா, உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன ஒரு பேதுருவால கூட என்ன பண்ண முடியல, டாக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ ஒரு சேலஞ்சான ஒரு டைம் பாருங்க. அப்போ அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த யூதாசை விட பேதுரு என்ன பண்ணியிருக்கிறான், நிறைய வித்தியாசமாக பண்ணியிருக்கிறான். ஆனால் அந்த பேதுருவை உயிர் தெளிந்ததுக்கப்புறம் தேடி போய் மறுபடியும் அவனை பிடிச்சி நீந்தாண்டா தலைவன் சொன்னார் பாருங்க, அதுதான் உயிர் தெளிந்த இயேசுவினுடைய ஸ்நேகமாக அன்பாக இருக்கிறேன். எவ்வளவுதான் என்னை நீ விட்டிருந்தாலும், எவ்வளவுதான் என்னை மறுதளிச்சா இருந்தோம், எவ்வளவுதான் நீ பின்வாங்கி போனாலும், பின் வாங்குகிற உனக்கு ஊக்க விற்கிறது தான் என் வேலண்டர். அவனை அதே கலிலேயா கடலில் தேடி போய் அவனை அதே இடத்துல பிடிச்சி எங்க குவார்ட்டர் அடிச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏசேன சந்திச்சாரோ, இப்போ அதே இடத்துல குவார்ட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது வந்து உட்கார்ந்துருக்காரு, தண்ணி மிக்ஸ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி. எந்த இடத்துல மீன் கிடைக்காம நின்றுட்டு இருக்கானோ அதே இடத்துல இப்போ வந்து வலைய வலதுபுறமா போடு. இந்த ஃப்ரேஸை எங்கேயோ கேட்டிருக்கோமே, அவனுக்கு நான் வருது, அவர் ஆண்டவர் அப்படின்ட்டு ஓடி வர்றான். அப்போ நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதலின் நாட்கள்ல தேவன் மேல அளவற்ற அன்பை செலுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். பின்வாங்கி போன கடவுளுக்கென்று வாழ முடியலன்னு பின்வாங்கி போன நீங்கள் கூட இந்த நாட்களிலே தேவன் பக்கமா இணைந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு இந்த நாட்கள்ல கொடுக்கிறார், ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். ஒரு காலத்துல அவருக்காக நான் எப்படி இல்லாமோ இருந்தேன், இப்ப இப்படி போயிட்டேங்க, திரும்பி வரலாம், அவர்களெல்லாம் மீண்டு எழும்பி வரலாம். சீசனா கூட தன்னை வைக்க மாட்டாருன்னு நினைச்சான் இந்த பேதுரு. அவனை கூப்பிட்டு, நாடுகளை மெய்ப்பாயா, என் நாடுகளை மெய்ப்பாயா
அப்படி கேட்கிறார். ஆண்டவரே நானா? நீந்தாயா சபைக்கு முதல் தலைவன், மறுதளித்தவனா, சபித்தவனா, உண்மை யாருன்னு தெரியாதவனா? நான் உன் மேல அன்பு வச்சிறேன், வச்சது வச்சதுதான். உனது கிரியைகள் எனது அன்பை மாற்றுவது இல்லை. அவனை கூப்பிட்டு அவனை மறுபடியும் உட்கார வச்சா இருப்பாருங்க. அப்போ இந்த அரிமத்தியாயூரனாகிய யோசேப்பு இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் கூட கிடையாது. அவன் வந்து ஜென்ரலாக இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்போது அங்கே என்ன நீங்கள் பார்க்குறீங்க? முதல் கருத்து, வேதாகமத்தை படிக்கும்போது இதெல்லாம் சேர்த்து படிக்கணும். அவன் வெறும் சீஷன் மட்டும் இல்லை, அவன் யார்? ஐஸ்வர்யவான். அவன் அரசியலில் செல்வாக்கு உள்ளவனாக இருந்திருக்கிறான். ஆமேன். கடவுளுடைய பிள்ளைங்க பாருங்க, நேற்றுக்கு ஒருத்தங்க வந்து பெங்களூரில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளையோட ஒரு சகோதரி மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கொண்டு வரணும்னா இன்ஃப்ளூயன்ஸ்டான யாராவது தேவை. அப்போதான் நான் சிலட்ட காண்டாக்ட் பண்ணி சில முடிந்த அளவுக்கு சில உதவிகளை அவங்கள நம்ம செய்தோம். யோசித்து பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகள் ஏதோ இயேசுவை பின்பற்ற நான் சீசன் தான் அப்படிங்கிறதுல மட்டும் இல்லை, அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமேன். எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா இயேசுவை புதைக்கிறதுக்கு கல்லறை கூட இருந்திருக்காரு. இவனுக்கென்று வெட்டப்பட்ட கல்லறையை இப்பொழுது அவன் யாருக்கு கொடுக்குறான்? இயேசுவுக்கு அவன் வந்து கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, பிலாத்தின் இடத்துல போய் தைரியமாய் பேசக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவனாக அவன் இருந்தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனை பின்பற்றுகிறவர்கள் செல்வந்தர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் அரசியலிலே பேசக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமே. அந்த நூற்றாண்டுலயே அப்படி ஒரு தேவை இருக்கும்னா இந்த நூற்றாண்டுல அது பெரிய தேவையா இருக்கு. நாங்க சொல்றேன், இந்த காலையில பலவிதமான அழைப்பை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை நிபந்தனையற்ற விதத்திலே பின்பற்ற அவர் அழைப்பை கொடுக்கிறார். அவரை விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகள் அவரோடு இணைந்து கொள்கிற அழைப்பை அவர் கொடுக்கிறார். தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் செல்வாக்கு மிக்கவர்களாக அரசியலிலே இன்னும் பல நிலைகளிலே எழும்ப வேண்டும் என்கிற அழைப்பை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கு சீசனும். அப்ப சீசனா இருக்கிறவன் யாராவது இருக்கிறான்? எங்கேயாவது வந்து சொல்லுவாங்க, நீ உனக்கு வந்து சீசன் அவரை பின்பற்ற போறியா இல்ல பணமா? பணமா ஆண்டவரா? ஆண்டவர் தான். ஆனா ஆண்டவர்கிட்ட போனா பணம் வராதுன்னு யாரு சொன்னான்? சீசன்னா ஓட்டாண்டியா இருப்பான்னு எங்க எந்த பைபிள்ல படிச்சீங்க? இப்படி தப்பு தப்பா சொல்லி ஜனங்களுக்குள்ள தரித்திரத்தை விதைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம உயிர்த்தெழுந்த காலையில கூட செல்வத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நமக்காய் அவர் சிலுவையில் தரித்திரரானாரே. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான். இப்படியா போடணும்னு நான் கேட்கறேன். சீசனும் எல்லாம் ஏன் எழுதணும்? எல்லாம் தேவையா பிரதர்? என் பைபிளில் பாருங்க, அதை மட்டும் நல்ல கோடு போட்டு வச்சிருக்கேன். நீங்க பைபிளில் எதெல்லாம் கோடு போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஓடும். அது ரோடு. இங்க போடுற கோடு வாழ்க்கைக்கான ரோடு. உங்க பைபிளை வாங்கி பார்த்தாலே சொல்லிடலாம், இது மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு. அழகா போட்டிருக்கேன். சீசன் வந்து பிராக்கெட், ஐஸ்வர்யவான் மேல கோடு. ஆமேன். எதெல்லாம் உங்களை கவருதோ அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது என் மைண்ட்ல அப்படிதான் ஆண்டு என்னை கொண்டு வந்தார். ஐஸ்வர்யம், ஆஹா, இவன் சீசனாக தான் இருக்கணும்ட்டாங்க, ஐஸ்வர்யனாக இருக்க முடியும்ட்டாங்க. இல்லை, ஐஸ்வர்யனாக இருந்தால் யாராக இருக்க முடியாது? நம்ம மேலே அதான கம்ப்ளைண்ட். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இங்கே ஒருத்தன் எவ்வளோ அழகாக செஞ்சிட்டான், தேவனுக்கும் செஞ்சிட்டான், உலக பொருளை வச்சே செஞ்சிட்டான், வச்சு செஞ்சிட்டான். போங்க, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. அப்படின்னு சொல்லணும். வேற யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்திய ஊரனாகி ஒரு மனுஷன் இருந்தான். பிலாத்தின் இடத்துல போய் யோசித்து பாருங்க, அந்த ஊர்ல இருக்கிற அரசு அதிகாரிகிட்ட போய் அவன் வந்து பேச முடியுதுன்னா எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் பாருங்க. சில லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சிலரால பேச முடியாது. எனக்கு ஐஜி தெரியும், பட் அவருக்கு என்ன தெரியாது. இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். என்ன செல்வாக்கு? ஒரு செல்வாக்கு ஒன்று, மிகுந்த செல்வாக்கு மிக்கவர்களாக சிலர் எழும்ப வேண்டும்.
கர்த்தர் சிலரை அப்படி எழுப்புவார். ஹல்லேலூயா. இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் கிருபையை உங்க மேல நான் இம்பார்ட் பண்ண. த டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ், த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், த ஃபினான்ஷியல் அபாண்டன்ஸ் உங்களுக்கு உண்டாவதாக நான் பேசுகிறேன். ஆமென். சும்மா ஆண்டவருக்கு செய்யணும் ஆண்டவருக்கு செய்யும்னா இந்த ட்ராக்ஸை வச்சுக்கிட்டே அலைய முடியுமா? அதிகாரத்துக்கு வரணும், மேலான இடத்துக்கு வரணும், செல்வம் மிகுந்தவங்கள வரணும். அதெல்லாம் ஏமா லட்சியமா வைக்கணும். கர்த்தாவே நான் வரணும், என்னை எழுப்பு சுவாமி, என்னை அப்படியா உருவாக்கும் அப்படின்னு உங்களை அர்ப்பணிக்கணும் பாருங்க. அப்படிதான் அப்பதான் புரோஜனப்பட முடியும் ஆண்டவருக்காக. சும்மா அது வேண்டாம் இது வேண்டான்னு அப்புறம் என்னதான் பண்றது? ஒருத்தன் கழுதையை கொடுத்தான், ஒருத்தன் படகை கொடுத்தான், ஒருத்தன் கல்லறையை கொடுத்தான், ஒருத்தி வந்து விலையேற பெற்றதை கொடுக்குறா. இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும், சிலர் பொண்ணையும் வெள்ளியும் கொண்டு வந்து கொட்டுறாங்க, எல்லாமே அவருக்கு ஊழியம் செய்தது. அப்போ அவருக்காக நீங்கள் செய்யணும்னா இதெல்லாம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமே எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தேவை. யாராவது ப்ராஸ்பரிட்டி வேணுமா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு தேவை. அதனால் இப்பொழுது அது எனக்கு தேவை. ஆமே. ஆண்டவருக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? என்கிட்ட இருந்தாதான் ஆண்டவருக்குன்னு நான் செய்ய முடியும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த நாள்ல கூட நான் ப்ராஸ்பரிட்டியை டச் பண்ண விரும்புறேன், ப்ராஸ்பரிட்டியை வந்து எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். ஏன்னா உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்னு எத்தனையோ வருஷ காலமா சபை சொல்லிக்கிட்டே இருக்கு. எங்க ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சவுண்டு குறைஞ்சிருச்சு. ஏன்னா பேட்டரி லோவாகி போச்சு, புதிய மைக்கு வாங்க காசு இல்லையா அப்படிங்கிற லெவல் இருந்துக்கிட்டு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்னா யாரும் நம்ப மாட்டேங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத இந்த உலகம் எப்ப நம்பும்? அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை இந்த உலகம் எப்பொழுது விசுவாசிக்கும்? பாருங்க, அப்படியே வச்சுக்கிட்டே திருப்புங்க. ஆதியாகமம் 45. என்னங்க டப்புன்னு ஆதியாகமத்து போயிட்டீங்க? அண்ணா அப்படியே ரூட் போட்டு வருவோம்ல, கடந்து வந்து. ஆதியாகமம் 45 கடந்து வாருங்கள். ஜெனிசிஸ் 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்ப இல்லை. இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இயேசு உயிரோடு இருக்கிறார் நான் சொல்லிக்கோ, ஏசு வரப்போகிறார் நான் சொல்லிக்கோ. யாரும் அதுக்கு ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் பண்ண மாதிரி இல்லை. இங்கே கிறிஸ்தவத்தில் இருக்கிற கொஞ்சம் இந்த அப்பாதி ஜீவன்கள், சத்தியத்தை புரியாத சில மக்களை வச்சுக்கிட்டு சிலர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா அந்த பிரசங்கத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வாழ்வை அளிக்கிற செய்திகளை அவர்கள் பேசுவது இல்லை. இந்த வாழ்க்கையை ஒன்றுமே இல்லை, இந்த வாழ்க்கையை மாயன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வாழ்க்கை மாயன்னா அப்போ ஆண்டவர் இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, மாயையாக உண்டாக்குனார். அப்போ பரலோகத்திலே உண்டாக்கி எல்லாத்தையும் மேலே வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே அனுப்பிச்சார்? மாயையான வாழ்க்கையை அர்த்தப்படுத்துறதுக்கு தாங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறாரு. மாறாத மதுரமாக்குவார். ஆமாம், உப்பு தண்ணி ஒன்றுமே இல்லை, சப்புன்னு இருக்கிற தண்ணியை ரசமாக்குவார். கிறிஸ்தவ போதனெல்லாம் எப்படியோ போயிடுச்சு பாருங்களேன். பாவம் இந்த ஜனங்கள்லாம், எனக்கு என்னென்னா அவங்கள பிரசிங்கார்களை பற்றி ஒன்றும், அவர்கள் நல்லா தான் இருக்காங்க. இந்த கேட்குற அப்பாவி கூட்டம் இருக்குது பாருங்க, அதுக்கு நினச்சா தான் எனக்கு தனியாக ரூம் போட்டு அழணும் போல் இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பாவம் பாருங்க. ஒருத்தர் பஸ்ஸுக்கு திரும்பி போகிறது கூட காசு இல்லாமல் உட்காந்துருக்காரு. வேட்டியும் சட்டையும் துவைச்சி என்னைக்கு தான் துவைச்சாருன்னு தெரியல. அந்த லெவலில் ஒரு பாஸ்டர் கும்பல் உட்காந்துருக்கு, ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்கிறார். பிஎம்டபிள்யூ உனக்கு தேவையா அப்படிங்கிறார். இங்கே நிறைய பேருக்கு அப்படி அப்படின்னா என்னன்னே தெரியாது. பிஎம்டபிள்யூவா? எனக்கு ஒருத்தர் கொடுத்தார், நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், கடைசி வரைக்கும் என் கார் செட்டில் தான் அதை நிற்கி அப்படிங்க. சார் வேண்டாம்னு சொன்னதை எது கார் செட்டிலே வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வேஸ்ட் இல்லையா?
இது ஒரு பெரிய ஒரு பிரசங்கமா ஒருத்தர் பண்றாரு, அதை உட்கார்ந்து ஒரு பெரிய கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா உட்கார்ந்துருக்க கூட்டம் பூரா யாரு? அவர் பெரிய இன்னும் வேற பெரிய வண்டி, இன்னும் வேற ஒரு வண்டி வச்சிருக்காரு, பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் செய்யறாரு, பல டிவி சேனல்ல வர்றாரு, எல்லாம் ரைட். ஆனா இவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். யோசித்து பார்க்கணும் பாருங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம நமக்கு என்னன்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், ஒன்றும் பெரியது இல்லை. ஆமா, வாழு வாழ வையு, என்ன கண்ணா சொல்றது, அவனே இப்படி சொல்றான், வாழ விடு அப்படிங்கிறான். நம்ம ஆட்கள் பாருங்க, வாழ்னு யாராவது பேசிட்டான்னா வல்லுன்னு வந்துடுறாங்க. வந்துட்டு பாருங்க, வாழ்வை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் அதான் வந்து சாகாம இதெல்லாம் பத்தி பேசுறேன். நம்ம நண்பர்கள், நம்மளும் பேசுறோம் நண்பர்கள்லாம், என்னன்னா அந்த அளவுக்கு பெரிய மனசே ஏற்படாத ஒரு கூட்டத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இதெல்லாம் பேசும்போது அவங்களால அது என்ன பண்ண முடியல, குட் நாட் அந்த காம்ப்ரிஹைண்ட் சொல்றாங்களே, அது அவங்களால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, அதை ஒத்துக்கொள்ளவே முடிய மாட்டேங்குது அவங்க மைண்ட். ஏன்னா அவங்க வந்து வாழுங்கிறதே புரியவே புரியாது. அவன் புள்ள வாழ்றது, அவங்க சபை வாழ்றது, அதெல்லாம் அவன் அது தெரியும், அந்த ஊழியம் அதெல்லாம். ஆனால் மக்கள் அப்படியே இருப்பான். நான் தான் ஆழமாக நம்புகிறேன் சர்ச்சு க்ரோத்துன்னு. நான் என்ன நம்புகிறேன்னா, அந்த 10 கோடிக்கு நம்ம கட்டுவோமே அது இல்லை, நாளைக்கு 100,000 பேர் இருக்கிற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டுவோமே அது இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கிறது தான் உண்மையான சபையின் வளர்ச்சியாக முன்னேற்றமாக இருக்கிறேன். ஆமாம், எஸ், அதுதான் விஷயம். அப்போ உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற இந்த செய்தியை, யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்க செய்தியை வந்து சொல்கிறாங்க. ஆனால் யார் நம்ப முடியல, யாக்கோபால் அதை நம்ப முடியல. என்றைக்கு உயிர்த்தெழுதலின் செய்தியை இந்த உலகம் நம்பும்? இயேசு, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்கிறதை இந்த உலகமே என்னைக்கு கண்டு கொள்ளும்? யாக்கோபு வந்து தரிசனம் பார்த்தவன் தான், விசுவாசி தான், ஆனால் கூட யோசேப்பு கூட இருக்கிறாங்கிறத நம்பலை. ஏன் யோசேப்போட கனெக்ட் பண்ணுறோன்னா, யோசேப்புக்கும் ஜீசஸுக்கும் என்ன இருக்குது, பெரிய கனெக்ஷன் இருக்குது. யோசேப்புக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாப்நாத் பண்ணையா. சாப்நாத் பண்ணையானா த சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு அர்த்தம், உலக ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். அப்போ உயிர்த்தெழுந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறன்னா இவன் நம்ப மாட்டேங்கான். எப்போ நம்புனான் பாருங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது, தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆவி உயிர்த்தது வந்து அந்த ரிவைவல்ங்கிறாங்களே அந்த வேர்ட்லாம் இதுல இருந்தா வருது. எழுப்புதல் வந்துடுச்சு அவனுக்கு. எப்போ எழுப்புதல் வந்துச்சு? வண்டியை பார்த்தவொடனே, சார் உயிரோடு இருக்கிறாருன்னு ஒருத்தன் மூச்சு இறக்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், அதை கேட்டு ஒருத்தருமே நம்பலை. ஆனா இப்போ யோசேப்பு உயிரோடு இருக்கிறாருன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சானா? எப்போ நம்பினா? வண்டிகளை அவன் கண்ட போது. என்னங்க இது, ஒரு ஆவிக்குரிய பிரசங்கமாங்க? வண்டிகளை பார்த்து ஒருத்தனுக்கு விசுவாசம் வருமா? அதனாலதான் பாருங்களேன், செழிப்பின் போதனையை அநேகர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு காரியத்தை செய்யலை. நாம் இந்த உலகத்துக்கு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியில பேசும்போது தான் இந்த உலகத்துக்கு இது விளங்கும். கர்த்தரை நம்பி நீங்க செழிப்பா இருக்கும் போது உங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார், வாழ வைக்கிறவர், அவர் வாழ்கிறார், உங்களையும் வாழ வைக்கிறார். அவர் வாழ்கிறார் என்பது எப்போது தெரியும் என்றால், நீங்கள் வாழும் போது தெரியும். அவர் ஆளுகிறார் என்பது எப்பொழுது தெரியும்? நீங்கள் ஆளும் போது தெரியும். என் தேவன் வாழ்கிறார். எப்படி சொல்றீங்க? நான் வாழ்கிறேன். அவர் வாழுகிறதால் நான் வாழ்கிறேன், அவர் இருப்பதால் நான் இருக்கிறேன். I am what I am by the grace of God. நான் நானா இல்லை, அவர் இருக்கிறார், ஆகையால் நான் இருக்கிறேன். அப்போ நீங்க தான் அடையாளம், நீங்க தான் சாட்சி, நீங்க தான்
அதை வெளிப்படுத்த போகிறவர்கள். எங்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னு மண்டையை சொச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் நம்ப போறதே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, வண்டிகளை கண்ட போது. ஆமே, நான் சொல்லட்டுமா? உங்க காரு அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லு. ஆமே, கட்டிங் ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் பேருக்கு. உங்க வீடு உங்க தேவன் இருக்கிறாருங்கிறத சொல்லப்போ. உங்களுடைய செழிப்பு உங்கள் தேவனை காட்ட போகிறது. ஆமே, இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பைபிள்ல பல இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல எடுத்து ஒரு சத்தியத்தை நம்ம பேசுறது கிடையாது. கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது தாவீது சொல்றான், நான் உன் தலையை எடுப்பேன், நான் உன் தலையை எடுக்கிறதுனால உன்னை நான் ஜெயிப்பேன். உன்னை ஜெயிக்கிறதன் மூலம் என்ன ஆகும் போது, இஸ்ரவேலிலே ஒரு மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும். அப்போ உங்கள் வெற்றிகள், உங்கள் வெற்றிகள் உங்கள் தேவன் யார் என்பதை உலகத்துக்கு சொல்லும். உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பெருக்கம், உங்கள் குடும்ப உறவு, உங்களுடைய ஆனந்தம், காணக்கூடிய ஏதோ ஒன்று தாங்க காணக்கூடாத தேவனை வெளிப்படுத்தும். ஆமே. அப்ப என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க, உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன்னு நம்பல. தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்து இறக்க போறோம். ஆமென். பெஸ்ட் பெஸ்ட் எல்லாம் இறக்க போறோம், பெரிய கட்டிடங்களை கட்டி எழுப்ப போகிறோம். ஆமென். எழுப்பதெல்லாம் வைப்போம். ஆமென். ஜெட் எல்லாம் வாங்குவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஏன்னா சிலருக்கெல்லாம் செஞ்சாதான், பார்த்தாதான். யாக்கோபு தான் ஏன் இனியெல்லாம் பார்த்தவன் தான், தரிசனம்லாம் பார்த்தவன் தான். பெத்தேல், கடவுள் இங்கே இருக்கிறார், எல்லாம் பெத்தேல் அனுபவம் எல்லாம் இருக்குது. ஆனால் வண்டியை பார்த்தாதான் விசுவாசம் வருது. ஹலோ, யோசித்து பாருங்க. அப்போ நாமளும் என்னெல்லாமோ இந்த உலகத்துக்கு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான், உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறாருன்னா என்ன, எப்படி உன்னை பார்த்தா தெரியலையே, நீ ஏன் செத்தவனை போல இருக்க, நீங்க செத்தவனை போல இருந்துகிட்டு என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னா யாருக்கு நம்பிக்கை வருது? நீங்கள் தான் உங்கள் ஆண்டவரின் வெளிப்பாடுகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. அவர் பிரகாசமானவர் எப்படி தெரியும்? நீங்க அப்படியே சைன் அடிக்கும் பொழுதுதான், நீங்க அப்படியே பிரகாசமா இருக்கும் போதுதான் உங்கள் தேவன் பிரகாசிப்பிக்கிறவர் என்பது உலகுக்கு தெரிய வரார். ஆமே. நீங்க டல் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்ந்திருக்கும் பொழுது அவர் வாழ்கிறார் என்பது தெரியும். அதனாலதான் நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதாயா, சமாரியா, எருசலேம், உலகத்தின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லல, என்ன சொன்னாரு, நீங்க இருப்பதே சாட்சி, என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் சாட்சி, நான் மரணத்தை ஜெயித்து எழுந்தேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியணுமா, உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு நம்பாதவனும் இப்ப நம்புறான். ஆமே. போன வருஷங்கள்லாம் ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு, 2 வருஷம் முன்னாடி இளையராஜா வந்து இயேசு வந்து எழும்பல அப்படின்னு சொல்லிட்டாருன்னு கிறிஸ்தவங்கெல்லாம் வரிஞ்சு கிட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. அவருக்கு ஏன் அவ்வளோ டவுட் ஓடுற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்க கிறிஸ்தவங்க? நான் இளையராஜாவை குறை சொல்கிறது இல்லை, நம்ம கிறிஸ்தவங்களை கூப்பிட்டு தான் கேட்குறேன் நான். அவ்வளோ சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்கிறீங்க? உங்களை பார்க்கும்போதே தெரியுதியா உங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார்? உங்களை பார்க்கும்போதே தெரியுதியா ஓ உங்களுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் தான் தேவனுடைய வாச ஸ்தலம், அவர் வாழ்கிறார், நீங்கள் தான் வாசஸ்தலம். ஒரு பில்டிங் நல்லா இருந்தா உள்ள யாரோ உயிரோடு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு தெரியும். வீடு இடிஞ்சு பாலடைஞ்சு போய் இருந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆளே இல்லை போலன்னு தான் தெளிப்பாங்க. அப்போ உங்க வாழ்வு, உங்கள் செழிப்பு, உங்கள் முன்னேற்றம், உங்கள் பெருக்கம், உங்கள் வெற்றி, இதெல்லாம் ஜீவித்திருக்கிறார் என்று அவரை அறிவிக்கும் சான்றுகளாக இருக்கிறது. So don't underestimate the teaching of prosperity and wealth. இதெல்லாத்தையும் வந்து சும்மா ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது தேவனை வெளிப்படுத்தும் பிம்பங்களா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பதவி, பணம், பொருட்கள், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, செல்வாக்கு, இது அனைத்தும்
தேவனை வெளிப்படுத்துகிற அற்புதமான வாய்ப்புகளாக இருக்கு. உலகத்துக்கு இப்படி இப்படிப்பட்ட விஷயங்களை வைக்காமல் நீங்கள் வெளிப்படுத்துவது கூடாத காரியம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கும் கண்டால்தான் ஒன்றை நம்ம வேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத அவருடைய சீசனில் ஒருத்தன் எனக்கு சொல்கிறாங்க. ஏ வந்தாருடா காய்ச்சி கொடுத்தாருன்னா நான் பார்க்கலலாங்கிறாரு நம்ம தாமஸ். இந்திய தேசத்துக்கு அவர் தான் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். நம்ம தாமஸ் ஐயா என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, நம்ப மாட்டேக்காரு. கடைசியில் பார்த்தா அவனுக்குன்னு ஸ்பெஷல் ஷோ வைக்க வேண்டியதாகி போச்சு. சிறப்பு காட்சி யாருக்கு? தாமஸ்காக. அவன் வந்து அவனை கூப்பிட்டு தொட்டு பார்த்துக்கோ, தொட்டு பார். தொட்ட பிறகுதான் அவனுக்கு நம்பிக்கை வருது. காடாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் முக்காவாசி பேர் இப்படி தான் இருக்காங்க, பார்த்தாதான் நம்புவாங்க. ஆமாம், இயேசுவோடு இருந்த ஒரு சீசனுக்கே அப்படின்னா உலகத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, விசுவாசிகளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, மற்றவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ காட்டணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பார்த்தாதான் நம்பும். ஆமென். பார்க்க பார்க்க தான் நம்பிக்கை வரும். ஓஹோ அப்போ உண்மையாக இருக்குது போல. ஓஹோ ஒரு மரத்தில் உயிர் இருக்குன்னு எப்படி தெரியும்? பசுமையாக இருந்தால் தான் தெரியும். இல்லைங்க, உயிர் இருக்குங்க உயிர் இருக்குங்கன்னு காஞ்சி போயிருந்தேன்னா எப்படி எப்படி நம்புவாங்க? அப்போ உங்களுடைய செழுமைகள், உங்களுக்குள் இருக்கும் ஜீவனை, உங்களுக்குள் வாழும் ஜீவ தேவனை வெளிப்படுத்தும் சான்றுகளாக இருக்கிறது. ஆமென். இந்த நாட்களையும் ரிசீவ் ப்ரஸ்பெரிட்டி. இதுவரை இல்லாத ப்ரஸ்பெரிட்டியை நான் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். ஐ கமேண்ட் ப்ரஸ்பெரிட்டி, ஐ கமேண்ட் வெல்த். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த நாட்களில் சிலரை தேவன் இந்த உலகுக்கு சாட்சியாக இருக்க அழைக்கிறார். சான்றுகளாக இருக்க ஒரு பெரிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். சரி, இப்போ அந்த பெண்கள் போகிறாங்க, கல்லுலாம் வைக்கப்பட்டிருக்குது, அதை யார் புரட்டி தள்ளுவான்? மார்க்கு லாஸ்ட்டில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு வசனம் தான் படிச்சிருக்கோம். சாரி, ரெண்டு வசனம் படிச்சிட்டோம். சரியா, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். தூபம் ஒர்க்கெல்லாம் வைக்கணும், எல்லாம் செய்யணும், ஆனா என்ன இருக்கு? அரசு முத்திரை இருக்கு, கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். முத்திரை வச்சாச்சு, ஷீல் வச்சாச்சு, அதே நேரத்தில் கல் பெருசா இருக்கு, அதை யார் புரட்டி தள்ளுவான்? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் யார் புரட்டி தள்ளுவான்ங்கிற கேள்விகளோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த நாலாவது வசனத்தில் பாருங்க, அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்க போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அப்படின்னா என்னன்னா, எங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போது கல் இருக்கும், முத்திரை இருக்கும், யார் புரட்டி தள்ளுவான், எப்படி நம்ம இது பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இல்லை, தைலத்தோட கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தா முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறதையும் கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதையும் அவர்கள் கண்டார்கள். அப்போ என்ன நம்ம படிக்க முடியும் இதிலிருந்து அப்படின்னா, சில காரியங்களை செய்வதற்கு அந்த தடை இருக்கு, இந்த தடை இருக்குத, இவ்வளோ பெரிய தடை இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காம நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்காக அது திறந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்காக அது புரட்டப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், சிலருக்கு வீட்டிலருந்தே கிளம்பும்போது எல்லா சிக்னல்லையும் க்ரீன் எரியணும், அப்போ தான் இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். என்னைக்கு போய் சேர, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் வரும்போது க்ரீன் விழுறது அவர் பார்த்துப்பார். ஆமாம், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. சிலருக்கு செய்ய ஆரம்பிக்கும் போதே அது இருக்க இது இருக்க எப்படி செய்ய, அதனால தான் நிறைய பேர் எதையுமே செய்கிறதில்லை. நான் சொல்கிறேன், துவங்குங்கள். எவ்ரி பிகினர் இஸ் த வின்னர். ஆமாம், துவங்குங்கள். தேவன் உங்களுக்காக உங்களால் செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்ய அவர் தூதர்களை அனுப்புவார். அந்த இடத்துல அந்த பெண்களால் அந்த கல்லை தள்ள முடியலை. எங்கேயோ நம்ம சில காரியத்தை உணர்றோம் தானே, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது.
அப்போ நீங்க கிளம்பிடுங்க, நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்ய ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்காக கல்களை புரட்டி தள்ளுவார், முத்திரைகளை அவர் உடைப்பார். ஆமென். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நடக்குதுங்க அந்த பெண்களுக்கு. உயிர்த்தெழுந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஒன்று அடைக்கப்பட்டிருக்கிறதா, ஏதோ ஒரு பெரிய கல் தடை போன்றிருக்கிறதா, ஏதோ ஒரு முத்திரை வைக்கப்பட்டு அப்படியே இருக்கிறதா, நான் சொல்லுகிறேன் புரட்டப்படும், தள்ளப்படும், உடைக்கப்படும். இந்த காலை வேளையில் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்களுக்காக நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், ஒரு கனவை வைத்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் நம்புறேன், எனக்காக சேவை செய்யும்படி எத்தனையோ தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். உங்களுக்கும் அதே மாதிரி தான், தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். தூதர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்க? வாலிபனா இருக்கிறாங்க. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தில் முதுமையே கிடையாது. ஹல்லேலூயா. ஹவு மச் யூ லிவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், யூ வில் கெட் யங்கர் அண்ட் யங்கர் அண்ட் யங்கர். ஆமென். தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள் இளமையாகவே இருப்பார்கள். அதனால தான் தூதர்களில் தாடி வச்சு தாத்தா மாதிரி யாரும் இல்லை, ஒரு வாலிபனை கண்டார்கள். இவங்க இந்த தூதர்கள் எப்போ இருக்காங்க? படைச்ச நாளில் இருந்து இருக்காங்க, இன்னும் வயசே ஆகலை. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை வாழ்றவங்க எங்காவே இருப்பீங்க. ஆமென். எஸ் இளமை திரும்பட்டும் உயிர்த்தெழுவதின் காலை வேளையில். ஆமென். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், வயசான ஆள் சொல்லணும்னு நினைக்காதீங்க, வாலிபன் சொன்னா கூட கேளுங்க, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரடாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஓ எல்லாம் சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சொல்றாங்க பாருங்க, சிலுவையில் அறையப்பட்டவரை தேடுறீங்க. இப்போ அரை சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராகவோ மரித்த நிலையிலேயோ அவர் இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இன்னும் மற்ற பேசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொன்னபடியே அவர் உங்களுக்கு சொன்னபடியே என்ன பண்ணார், எழுந்தார் என்று நீங்கள் படிக்கிறீங்க. இதில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்படியே போயிடலாம். ஏழாவது வசனம் பாருங்கள், நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கும் பேதுரிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களுக்கு பிடித்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கலரை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதேலனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனம் ஆனார். Glory to God. Resurrection morning, என்ன தெரியுமா, உங்களால் நம்ப முடியாத காரியங்கள் சம்பவிக்கும் காலையாக இது இருக்கிறது. இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்ப முடியாத ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் உள்ளம் அதிசயப்பட்டு பூரிக்கும், நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஓ உங்களுக்கு பெரிய ஷாக், நன்மையினுடைய ஷாக் உங்களுக்காக காத்திருக்கும். நீங்க யதார்த்தமா ஏதோ ஒன்றை சந்திக்க நீங்க போகிற அந்த காரியங்களிலே ஒரு பெரிய நற்செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். Glory to be the living God. ஓ பரவசத்தால உள்ள நிரம்புது, ஆச்சரியத்தால நிரம்புது. மரித்த இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் விட சென்ற அவர்கள் அவரை காணவில்லை, அவர் எழுந்தார் என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். இதில் ஒரு வரியை வருது, அப்போதான் பேதுரு பற்றி சொன்னேன். பேதுரு சீசனாக இருக்கிறத விட்டுட்டு எங்கே போயிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான். அவன் போனது மட்டும் இல்லை, கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டே போயிட்டான்.
இப்போ அவனுக்கு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறத எவ்வளோ முக்கியப்படுத்துகிறாரு பாருங்க. அதை தான் ஏழாவது வசனத்தில் காமிக்குது. நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதரிடத்திற்கும் போய், இப்போ அவருடைய சீசர்கிட்ட போய் சொல்லுங்கனாலே அதில் பேதர் வந்துடுவானா வரமாட்டானா? என்னங்க வந்துடுவான் தானே, இன்க்ளூடட் தானே. போய் இயேசுவினுடைய சீசர்களுக்கு சொல்லுங்கனாலே அதில் யாரும் வந்துடுவா? ஆனால் இந்த இடத்துல சீசர் இடத்தில் போய் அப்புறம் என்ன வருது, பேதரிடத்திற்கும் சொல்லுங்கன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? இவன் நம்ம சீசனே கிடையாதுன்னு தான் போயிட்டான். சீசனாங்கிறவங்களாம் வாங்கன்னா அவன் சொல்லிப்பான் நான் தான் அவர் சீசனே கிடையாதுன்னு நினச்சிருப்பான். அதனால தான் ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்குறாரு, சீசர்களும் வாங்க, பேதரும் முக்கியமாக நீ தான் வரணும், மறுதளித்தவனே நீ தான் முதல்ல வரணும்னு அவனை தான் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Glory to be the living God. இப்போ நீங்கள் வாங்க லூக் சாப்டர் 24 அஞ்சாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மருத்துவத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, அப்போ இயேசு மறிச்சிட்டாரேன்ட்டு கவலையா அவங்க இருந்ததுக்கு என்ன காரணம்? அவர் இருக்கும் போதே சொன்னாரு நான் மறிப்பேன், மூணாவது நாள் உயிரோட எழும்புவேன். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துருது இல்லை, எது நடக்க வேண்டியதோ அது நடந்திருக்கிறது. ஆமே மறிப்பேன் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையின்படியே அவர் மறித்தார். எழும்புவேன் சொன்னார், இப்போ வார்த்தையின்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, எழும்பி இருக்கிறார். ஆமே அப்போ சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் சொன்ன வார்த்தையே மறந்து போனதுனால. இன்னைக்கும் மக்கள் ஏன் சோகமாக இருக்கிறாங்க? சோகத்துக்கு என்ன காரணம்? சொன்ன வார்த்தை மறந்து போச்சுன்னா சோகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். எத்தனை காரியத்தை தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், எத்தனை வார்த்தைகளை இவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ வார்த்தைகள் மறக்கப்படும் பொழுது தான் சோகம் வந்துடுது பாருங்க. இப்போ ரெண்டு பேர் புலம்பிக்கிட்டே போறாங்க பாருங்க, 13 வசனம். அன்றைய தினம் அவர்களில் ரெண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கிற இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போறாங்க, இவரும் கூட ஜாயின் பண்ணிட்டார், ஜாயின் பண்ணி கூட போயிட்டு இருக்கிறார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள காரியங்கள் என்ன என்று கேட்டார். ஏன்பா இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, நீ இந்த தினத்தந்தி மாலை முரசெல்லாம் படிச்சதே இல்லையாப்பா, எந்த ஊருக்காரர் நீரு, நாட்டில் என்ன நடக்குன்னு உமக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பாருங்கள், அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பன் படுத்துருமா, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரே என்றான். இந்த ஊர்காரரே நீ கிடையாதா, இந்த ஊர்காரராக இருந்தால் அப்படி ஒரு கேள்வியே உமக்கு வந்திருக்காதே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அவர் எவைகள் என்றார், தெரியாத மாதிரியே கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளேன்னு சொல்லிட்டு பெரிய விளக்கம் கொடுக்காங்க. அவரை கொண்டுட்டாங்க, அவர் தான் எங்களுக்கு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், அவரை இது பண்ணிட்டாங்க. ஆனால் சில பெண்கள் வந்து சொல்கிறாங்க உயிரோடு அவர் எழும்பிட்டாருன்னு. பெண்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஃபுல்லாக ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறார். ஏன்னா 8 மைல் தூரம் இல்லை,
நடக்க வச்சு ஒரு ஸ்டடி நடக்கலாம்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்டர் நடந்துட்டே இருக்கிறாங்க. இவர் 8 கிலோமீட்டர் கூறவே நடந்து அப்படியே ஃபுல் பழைய ஏற்பாட்டை என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து காமிச்சு நல்ல பைபிள் ஸ்டடி நடக்க வச்ச ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது. இப்போ மோசே சொன்னார், அவங்க சொன்னார், எல்லாத்துலையும் என்ன இருக்குது? என்னுடைய மரணத்தை குறித்தும் என்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவர் எடுத்து காட்டுறாரு, எடுத்து காட்டுறாரு. இப்போ பாருங்க, விவரித்து காண்பித்தார். நல்ல டைம் பாருங்க, 8 மைல் தூரங்கிறது நல்ல டைம். விவரித்து காண்பித்தார், எல்லாம் விவரமா இப்ப சொல்றாரு. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அப்படியே கிளம்புற மாதிரி இப்படி போறார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். என்னங்க, யாருன்னு தெரிஞ்ச உடனே காணாமல் போயிட்டாரு. மாம்சத்தில் கிறிஸ்துவை பார்ப்பது நல்லதுதான். ஆனால் கிறிஸ்துவே இந்த இடத்துல என்ன காமிக்கிறாருன்னா, நீங்க இந்த மாம்சத்துல பாக்குறத விட ரொம்ப முக்கியமானது இந்த வேத வாக்கியங்களில் இருந்து என்னை காண்பது. ஆமே, பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ வந்து நம்ம விரும்பக்கூடாதோ, அவருடைய தரிசனத்தை பார்க்க கூடாதோன்ட்டுலாம் இல்லை. ஆனா வேத வாக்கியங்களிலிருந்து தம்மை அவர்கள் காண வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்பொழுது அவர்கள் ஒரு வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 12 அவர்களோடு கூட இருந்து கூடியிருந்தவர்களையும் கண்டு கத்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர் சொல்ல கேட்டு. அப்போ இப்போ காட்சி கொடுத்துட்டாரு, ஒருத்த மட்டும் நம்பலை, அவனுக்காக ஸ்பெஷல் காட்சி என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு, யார்? தோமா. அநேகர் சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவை ஆண்டவர் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருந்தா அந்த தோமாவை ஸ்பெஷலாக கூப்பிட்டு அவனுக்கு காட்சி கொடுத்துருப்பார். இல்லைன்னா அவன் சந்தேக தோமாவே போயிருப்பான். அப்போ ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருத்தர் எங்கே வந்திருக்கிறாரு, இந்திய தேசத்துக்கு வந்து கோதுமை மணியாக மடிந்திருக்கிறார். அங்கே பல்வேறு ஊழியங்களை அவர் செய்தார். கிறிஸ்தவம் வந்து முதலாம் நூற்றாண்டிலேயே இங்கே என்ன பண்ணியிருக்குது, வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேயே கிறிஸ்தவம் எங்கே வந்துருச்சு, இந்திய தேசத்துக்குள்ளே வந்திருக்குது. ஏன்னா அவருடைய சீசரில் ஒருவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காரு, அனுப்பப்பட்டிருக்கார். சென்ட் தாமஸ் அனுப்பப்பட்டு தோமையர் மூலமாக அந்த சுவிசேஷம் பரம்பினது. அப்போ வந்து இதை வந்து பார்க்கும்போது எப்படி சொல்கிறாங்க, அப்போ தேவன் வந்து நம்ம தேசத்தை இந்திய தேசத்தெல்லாம் கிறிஸ்து நினைவு கூர்ந்து தான் அந்த ஸ்பெஷல் காட்சியையே அவனுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமே, யோசி, 12 ஒரு ஆளை நம்ம நாட்டுக்குள்ளே அனுப்பியிருப்பார்னா எவ்வளோ விசேஷ ஆட்கள் பார். ஆமே, சம்திங் ஸ்பெஷல். ஆமென், சம்திங் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நேரடி சீசனே வந்த ஒரு தேசமாக நம் தேசம் இருக்கிறது. இப்போ பாருங்க, அப்போ எல்லாத்தையும் இப்போ அவனுக்கு ஸ்பெஷலாக காமிச்சிட்டார். இப்போ 44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாத்துலையும் என்னை பற்றி இருக்குது. 45 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 மரித்தோலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது அப்படின்னா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது நடக்கும் என்பதை முன்னாடி என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். இயேசுக்கிட்ட நிறைய பேர் அடையாளம் அடையாளம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அவர் சொன்னார், இந்த யோனா இருக்கிறார் பார்த்தியா, அவர் கொடுக்கப்பட்டுச்ச அதுதான் பெரிய அடையாளம் அப்படின்ட்டார். யோனா எப்படி மீனின் வயிற்றில் 3 இருந்தானோ அது போல மனுஷகுமாரன் என்ன பண்ணுவார், எங்கே இருப்பார், இந்த பூமியின் மடியில் அவர் வந்து இருப்பார்.
எப்படி மீனா மீன் வயிற்றிலிருந்து யோனா வெளிப்பட்டானோ அதுபோல கிறிஸ்துவும் மரணத்தை ஜெயித்து என்ன பண்ணுவார், வெளியில வருவார். இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்ட்டார். ஆமென். அப்ப சொன்னதுதான் அங்க அப்படி என்ன பண்ணுது, நிறைவேறுது. அப்போ இடையில ஏன் சோகம், இடையில ஏன் கவலை, சொன்ன வார்த்தைகள் மறந்து போனது, சொன்ன வார்த்தைகள் மனதில இல்லாமல் போனது தான் இவர்களுடைய கவலைகளுக்கு காரணம். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில வைப்பீர்கள் என்றால் எந்த எதிர்மறையான சூழ்நிலைகளை கூட நீங்க மேற்கொள்ள முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். பாருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் சொன்ன ஆரம்பத்துல இந்த உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும் சான்றுகள் நாமாகத்தான் இருக்கிறோம். ஆமென். நம்ம பாடும் பொழுதுதான் அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனை குறித்து அவன் இரண்டு காரியங்களை நம்பினானாம். ரோமர்க்கில் நிருபம் 17 ஆபிரகாம் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறோம், ஆபிரகாம் ஜென்ரேஷன் சொல்கிறோம், ஆபிரகாம் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் ஆபிரகாம் ரெண்டு காரியங்களை அவன் விசுவாசித்தான். ஏன்னா ஏசு வந்தார், மரித்தார், எழுந்தார் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக மட்டும் எடுத்துகிட்டு போயிடாமல் அது எப்படி நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு கிரியை செய்யுது அப்படிங்கிறத நாம் கண்டுகொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர் 4:17 பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனான. ஆபிரகாம் தேவனை குறித்து ரெண்டு காரியத்தை விசுவாசித்தானா, ஒன்னு என்ன, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். இல்லைன்னா கூட அதை என்ன பண்ணுவார், அவரு உருவாக்குவார். இல்லைன்னா கூட அதை உருவாக்குவார். இல்லாதவங்களை பார்த்து இருக்கிறவங்களை போல என்ன பண்றாராம், அழைக்கிறாராம். பிள்ளை இல்லாதவனை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு தவப்பன்ட்டார், என்ன சார் ஒரு பிள்ளையும் இல்லை, அவர் அப்படிதான் அழைப்பார். அப்புறம் எப்படி நடக்கும், இல்லாததை இருக்கிறது போல் அழைச்சிட்டீங்க, ஓகே, அப்புறம் எப்படி நடக்கும், இன்னொரு தன்மை, மரித்தோரை உயிர்ப்பித்து. எல்லாம் சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து. அப்ப ஆபிரகாம் காலத்திலே ஆபிரகாம் ஒன்ற விசுவாசம், என்ன விசுவாசம்னா, இவர் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர் மட்டுமல்ல, இவர் மரித்ததை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன், செத்ததை எழுப்புகிற ஒரு தேவன். அதை அவன் வாழ்க்கையில் அவன் அனுபவித்தான். அவனும் அவன் மனைவியும் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை தங்கள் வாழ்விலே அனுபவித்தார்கள். பாருங்க, ரிசரக்ஷன் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ரிசரக்ஷன் நமக்குள்ள மிகப்பெரிய விசுவாசத்தை கொண்டு வருகிறது. என்ன, எத்தனை காரியங்கள் செத்து போயிருந்தாலோ, எத்தனை காரியங்கள் மரித்த நிலையில இருந்தாலோ, என் தேவன் யார், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர் மட்டுமல்ல, மரித்ததை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இது ஆபிரகாம் உடைய குடும்பத்திலே அனுபவமாக இருந்தது. என்ன அனுபவம் ஆபிரகாமுடைய குடும்பத்தில், வேதவசனம் சொல்லுகிறது, அதே ரோமர்ல நீங்க படிக்க முடியும், 19 பாருங்க, அங்கு சாவை பற்றி நீங்கள் படிக்கிறீர்கள். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும், முதல்ல அங்கு என்ன சாவு பாக்குறீங்க, அவன் சரீரம் என்ன பண்ணியிருந்தது, செத்து போயிருந்தது. அதாவது 100 இனிமே குழந்தைய பெற்றெடுக்க முடியாது, ஆல்மோஸ்ட் என்னது, டெட் கண்டிஷன். டெட் கண்டிஷன் எதுல இருக்குது, பாடியில இருக்குது. இப்ப பாருங்க, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, இவனும் டெட் கண்டிஷன்ல இருக்கிறான், சாராலும் இப்படிதான் இருக்கிறா, செத்த நிலையதான் இருக்கா. குழந்தைய பிறப்பிக்கிறதுக்கே தேவையானது இதுதான், கர்ப்பம் தான். ஆனா அந்த கர்ப்பம் எப்படி இருக்குதான், செத்து போயிருக்குதான். அப்போ எப்படி இருக்குது பாருங்க, முதல்ல இவர்கள் இல்லாதவர்கள், இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போலவே அழைக்கிறார். ஆமென். அடுத்தது அழைக்கிறது மட்டுமல்ல, அதை எப்படி நிறைவேற்றுறார்னா, தேவனுடைய தன்மை என்ன, உயிர்ப்பிக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிறவர். அதனாலதான் கடவுள் கொள்றாருன்னு சொல்றாங்க நிறைய பேர். நான் நம்புறேன், என் தேவன் செத்ததை உயிர்ப்பிக்கிறவர்.
பிரேத குழியிலிருந்து புறப்பட பண்ணுகிறவர். நாருமே நாலு நாள் ஆயிற்று என்று சொன்னவனை வெளியே கொண்டு வந்தவர். ஒரு சடலங்கள் கூட இயேசுவை தாண்டி செல்லவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு, அவர் வாழ்ந்த நாட்கள்ல கண்டிப்பா அடக்கம் பண்ணணும்னா இயேசு இருக்கிற தெரு பக்கம் நீங்க கூட்டு போக கூடாது, கொண்டு போக கூடாது. டெட் பாடியை கொண்டு போனீங்கன்னா மாமியாரை எழுப்பி கொடுத்துருவாரு. கஷ்டப்பட்டு முடிச்சோம். இயேசு இருக்கிற தெரு பக்கம் டெட் பாடி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அவர் எப்பெல்லாம் டெட்டை பார்த்தாரோ, நீங்க பாருங்க, ஒரு சிறு பிள்ளை மறித்தது எழுப்பிட்டாரு, ஒரு பாடை போச்சு எழுப்பிட்டாரு, கல்லற தோட்டத்துக்கு போறாரு, நாலு நாள் ஆயிற்று, லாஸ்டருவே வெளியே வந்தாரு, கிளம்பி வந்துட்டா வெளியில. என் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு சொன்னார், ஐ ஆம் தி ரிசரக்ஷன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் தி ரிசரக்ஷன். ரிசரக்ஷன் இஸ் நாட் அ இவெண்ட், ஐ ஆம் தி ரிசரக்ஷன். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சம்பவம் அல்ல, நானே உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னா இவெண்ட் கன்ஃபார்ம். நீ இவெண்ட்டை தேடாதீங்க, அவர் தேடுங்க. அவர் இருந்தார்னா அது நடந்துகிட்டே இருக்கும். சம்பவங்கள் தேவையில்லை, நமக்கு தேவை சாவை வென்றவர், சர்வ வல்லவர். அவர் இருந்தா சம்பவம் கன்ஃபார்ம். நாம் ஒரு காரியம் நிகழ்வதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், அவர் தான் அந்த உயிர்த்தெழுதல். அவர் இருக்கிறாருன்னா அது அங்க நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? இன்னைக்கு அதுதான் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறார்கள். நாமளும் நீங்க எதை நம்பணும்னா, இல்லாததை இருக்கிறது போல தேவன் அழைக்கிறவர். இன்னைக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், பிசினஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனின் வாழ்க்கையில கொண்டு வருகிறவராக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, செத்து போயிடுச்சே, சரீரம் செத்து போயிடுச்சே, கர்ப்பம் செத்து போயிடுச்சே, என் தேவனை குறித்து இன்னொரு உண்மையும் எனக்கு தெரியும். அது என்ன? அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். யோசித்து பாருங்க, செத்த இந்த ஆபிரகாமின் சரீரத்தை, செத்த இந்த சாராளுடைய கர்ப்பத்தை வைத்துதான் தேவன் ஈசாக்கு என்கிற ஒரு மகனை பிறப்பித்தார். அப்படின்னா என்ன, இந்த செத்ததெல்லாம் உயிரோடு எழும்பிச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சரீரம் உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே அது எழும்போம். ஆமே. இந்த பூமியில நீங்கள் வாழுகிற நாட்கள்ல கர்த்தர் சொன்ன வாக்குறுதிகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எதெல்லாம் மறித்து இருக்கிறதோ அது அத்தனையும் தேவன் உயிர்ப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயல்படாத கிட்னி, செயல்படாத ஹார்ட், செயல்படாத எத்தனையோ உறுப்புகள் உங்கள் சரீரங்கள் இழுக்கலாம். இந்த காலை வேளையில உயிர்த்தெழுதின் வல்லமையை நான் பேசுகிறேன். I speak the resurrection power. ஆபிரகாமின் சரீரத்தை உயிர்ப்பித்தவர், சாராளுடைய செத்த கர்ப்பத்தை உயிர்ப்பித்தவர். ஐயோ, ஒரு பிள்ளைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், எத்தனையோ நாள் காத்திருக்கிறோம், எங்களுக்கு அது உண்டாகவில்லையேன்னு சொல்லி வேதனையோடு நீங்க பார்த்துட்டு. நான் சொல்றேன், சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்த அதே ஆவியை இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம். We speak the same, the resurrection power, the resurrection anointing. கற்பங்கள் உயிரடைவதாக, சரீரங்கள் உயிரடைவதாக. அடுத்த ஈஸ்டர் உங்க பிள்ளைகளோடு கொண்டாடுவீர்களாக. ஓ, ஒரு ஒரு பெற்றெடுத்த குழந்தையோடு அடுத்த ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணப்படுவதாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறோம். செத்ததை உயிர்ப்பிக்கிறவர் நீ கத்திர நம்பணும் பாருங்க. சாவையே பேசிட்டு இருக்க கூடாது. பைபிளில் சொல்லிக்கு, அவன் தன் சரீரம் செத்து போனதை என்னலை, கர்ப்பம் செத்து போனதை என்னலை, மாறாக உயிர்ப்பிக்கிற தேவன். செத்ததை பற்றி என்கிட்ட பேசாத, எழுப்புகிற தேவன் என்னோடு இருக்கிறார், இல்லாததை கொண்டு வருகிற தேவன் என்னோடு இருக்கிறார். தட் இஸ் ஆபிரகாம் ஃபெய்த். ஆபிரகாமுடைய விசுவாசம் அதுதான். தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. அவன் எந்த அளவுக்கு நம்பிட்டானா, செத்திருந்தா கூட எழுப்பிடுவார் என் தேவன். என் சரீரம் எம்மாத்திரம், என் மனைவியினுடைய கர்ப்பம் எம்மாத்திரம். ஐயா, டாக்டர் சொல்லலாம், வயது சொல்லலாம், சூழ்நிலை சொல்லலாம், நான் அதெல்லாம் நம்புறதில்லை. இந்த உயிர்த்தெழுதின் காலை வேளையில ஒரு தெய்வீக அற்புதத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு தெய்வீக விடுதலையை, ஒரு தெய்வீக தொடுதலை நாம் விசுவாசிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இது நமக்கு வேலை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது.
இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு வேலை செய்யும். அதே ரோமர் புத்தகம் 8 பாருங்க, ரோமன் சாப்டர் 8:11, ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். பாருங்க, இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் இயேசு. பாருங்க, அவரே எழும்பல, அவரை உயிரோடு ஆவியானவர் என்ன பண்ணாரா? எழுப்பினாரா? ஆமென். ஏன் மரித்த இயேசு மரணத்தை ஜெயித்து அவரே எழும்பி வர முடியுமா? கண்டிப்பாக எழும்பி வர முடியும். ஆனால் பிதா அவரை எழுப்புவதற்காக அவர் காத்திருந்தார். ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவர் செய்து முடித்ததுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. மனிதனின் பாவங்களுக்காக அவர் மரித்து இவர் செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் தான் ரிசரக்ஷனாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு வழங்குது? இட்ஸ் அப்ரூவல். இது வந்து தேவனே அப்ரூவ் பண்ற ஒரு மேட்டர், ஒரு காரியம். ஆண்டவர் அதை வந்து அங்கீகரிக்கிற ஒரு காரியம். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? இயேசு மனு வர்க்கத்துக்காக செய்தது கரெக்டு, நான் அதை அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவரை எழுப்பினார். அப்போ அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். யோசித்து பாருங்க, இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாரா? இயேசுவை மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பினவர். அத்தனை பாதாளமும் அத்தனை பிசாசும் அத்தனை வல்லமையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது, பிடித்து கொண்டிருக்கிறது அவருடைய, ஓ அதாவது மரணத்தின் அந்த அந்த கட்டு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்ல படிக்கிறோம், அப்போஸ்தலர் 2 படிக்கிறோம், மரணத்தின் உபாதியின் கட்டை அவிழ்த்தார். ஒரு கட்டு மாதிரி ஒட்டுமொத்த பாதாளமும் ஒட்டுமொத்த மரணத்தின் சக்திகளும் வந்து அப்படியே போர் செய்து கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர் எழும்பிட்டார்னா சரித்திரம் இனி வேற மாதிரி மாறும். இவர் மட்டும் போய் எழும்பிட்டார்னா இனி பாதாளம் தோற்று போனதாக அறிவிக்கப்படும். ஏன்னா இதுவரைக்கும் வந்தவனெல்லாம் விழுங்கிருக்கு. யாரையும் அதை அனுப்புறதா இல்லை. ஆனா முதல்ல உள்ள போயிட்டு ஒருத்தர் வெளியே வருகிறார், அதுதான் அவருடைய காரியமாக அது இருக்கிறது. ஆமென். பாதாளத்தின் வல்லமையும் பிசாசின் வல்லமையும் மரணமும் அவரை ஆட்கொள்ள விடியவில்லை. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இதுவரைக்கும் மரணம் எல்லாத்தையும் தின்னுச்சு, ஆனா இவர் மரணத்தை இவர் விழுங்குவார். மாத்தாரா சண்டாலாரா காத்தாரா, வந்தவர்களெல்லாம் விழுங்கி போட்ட பாதாளம், ஆனால் இவர் அதையே விழுங்கி பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் நான் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று அதை வென்றெழுந்தார். அப்ப இப்ப எப்படி பைபிள் சொல்லுது பாருங்க. சும்மா ஏதோ ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்னு சிலர் வந்து ஏதோ ஆவியானவர்னு இந்த இட்லி ஆவி ரேஞ்சுக்கு யோசித்து வச்சுக்கிறாங்க. ஏதோ ஆவி இருக்கு போல, நமக்குள்ளேயும் ஆவி இருக்குல்ல. இட்லி வைக்கும் போது அந்த ஆவி ரேஞ்சுக்கு யோசித்து வச்சுக்கிறாங்க. எந்த ஆவிங்க உங்களுக்குள்ள இருக்கான், எனக்குள்ள இருக்கான்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, செத்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் இப்போது உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். The same Holy Spirit, the same resurrection power. வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தவர், ஆபிரகாமின் சரீரத்தை உயிர்ப்பித்தவர், உங்க வாழ்க்கையில எந்த டெட் கண்டிஷன் இருந்தாலும் அதை அவர் உயிர்ப்பிப்பார். அந்த உயிர்த்தலின் வல்லமை சரீரங்களுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களுக்கு தேவையோ அந்த பக்கங்களிலே உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு மெசேஜ் கிடையாதுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு செய்தி அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு வல்லமை. Glory to be the living God. சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். அப்ப உயிர்ப்பிக்கிற தேவன், எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா.
என் தேவன் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி டு பி த லிவிங் காட். எந்த மனிதனும் மரணத்தை வென்றதில்லை, ஆனால் இவர் வென்றார். யாரும் வென்றதில்லை, இவர் வென்றார். ரபாக்கா ஷடலபோ, உள்ளே சென்று யாரும் திரும்பினதில்லை. பாருங்க, சரித்திரத்தில் இந்த அல்கஸ்ட்ராங்கிற ஒரு சிறைச்சாலையை பற்றி சொல்கிறார்கள். அல்கஸ்ட்ராங்கிற ஒரு ஜெயிலில், ஒரு தீவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜெயில். அந்த ஜெயிலுக்குள்ளே யாரையாவது போட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து தப்பவே முடியாது. கொடூரமான ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதில் போட்டால் அவன் அவ்வளோதான், வெளியே வரவே முடியாது. அல்கஸ்ட்ரா, நீங்கள் மூவிலாம் இருக்கு, எஸ்கேப், எஸ்கேப் ஃப்ரம் அல்கஸ்ட்ரா அப்படின்னு மூவிலாம் இருக்கு, படம்லாம் எடுத்தாங்க. கொஞ்சம் ஒரு நாலு பேர் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க, தப்பிச்சு நாட் அவுட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அல்கஸ்ட்ரா சிறைக்கு இருந்த பெருமையே போயிடுச்சு. ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஜெயிலை பற்றி, அதுக்கு இருந்த மதிப்பு மரியாதையே போயிடுச்சு. அது மாதிரி தான் இந்த மரணத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு, ஒரு பெரிய மரியாதை. என்றைக்கு கிறிஸ்து உள்ள நுழைஞ்சாரோ அன்னைக்கே கிழிச்சு சின்ன பண்ணமாக்கி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, ஓ ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஆமே, அல்கஸ்ட்ராவை உடச்சி வெளியே வந்த மாதிரி பாதாளத்தை உடச்சி மரணத்தை உடச்சி ஒருவர் வெளியே வந்தார். ஆமே, இப்போ அல்கஸ்ட்ரா வந்து ஒண்ணுங்களா, அது அதுக்கு இருக்கிற பெருமையை பேச்சு, அதுக்கு இருக்கிற மேன்மைய போயிடுச்சு. இப்ப அதை பார்க்கும்போது கிண்டல் பண்ற மாதிரி ஆகி போச்சு. என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருந்தேன், தப்பிச்சு போயிட்டாங்கல்ல. அது மாதிரி மரணம் வந்து காலகாலமாக மனுஷனை பயமுறுத்தி பெருமை பேசிட்டு இருந்து பாருங்க, அதுக்கு ஒண்ணு விட்டாரு. சாவுக்கே சாவு மணி, மரணத்துக்கே மரணம். ஆமா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். ஆமே, அப்படிதான் சொல்லப்படுது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி அவர் அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, சாவுக்கே சாவு, மரணத்துக்கே மரணம். இப்போ ஒரு மனிதர் அதை ஜெயித்தார் என்கிற செய்தியை கேட்கும் போது இப்ப எல்லாருக்கும் என்ன என்ன வருது? நான் அப்படியே செத்து போயிட மாட்டேன். ரெண்டு காரியத்தை நம்ம நம்பலாம். ஒன்று, கிறிஸ்துவை விசுவாசித்து மரிக்கிறவர்கள் மீண்டும் உயிரோடு எழும்புவார்கள். ஆமேன். அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று இருக்கிறது. அடுத்தது, உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரியாமலும் இருப்பார்கள். இந்த அனுபவம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கு. ஆமேன். நேரம் இல்லை, நிறைய வசனம் இருக்கு, நான் எடுத்து காட்டுறதுக்கு டைம் இல்லை, அதனால நான் முடிக்க விரும்புகிறேன். ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போய் வீட்டில் வாசித்துக்கோங்க. 1 Corinthians 15 அது ஃபுல்லாக வாசினீங்கன்னா, 1 Corinthians 15 வந்து என்னது, த ரிசரக்ஷன் பேசேஜ், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற ஒரு ஒட்டுமொத்த அதிகாரம் இருக்குன்னா அது என்னது, 1 Corinthians 15 அது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பேசுது, ரிசரக்ஷனை பற்றி அது பேசுது. ஹல்லேலூயா. ஆமா, ஓ வேணாம், சில ஒரு வசனம் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 15:3 பாருங்க, நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd உயிர்த்தெழுந்தார். 6th அதற்கு பின்பு அவர் 500 அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இன்னால் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். எல்லாம் 500 மேல தான் உயிரோடு இருக்கிறத அவர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வெளிப்படுத்தி காண்பித்தாராம். இப்ப 12th பாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? ஒரு கும்பல் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரிசரக்ஷனை நம்புறதே இல்லை. ரிசரக்ஷனையும் நம்பாத கும்பல் எப்படி இம்மார்டாலிட்டி எல்லாம் நம்புவாங்க? சான்ஸே கிடையாது. செத்தா உயிரோடு வருவ அப்படிங்கிறதே நம்பாத கும்பலும் இருக்கு. இல்லைங்க, உன் வேலை முடிக்கிற வரைக்கும் நீ சாகவே மாட்ட, லாங் லைஃப் கடவுள் வச்சிருக்கிறாரு,
இதுவும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அடுத்தது, சாவையே வென்று வாழும் ஒரு சந்ததியை தேவன் எழுப்புவார். அதுவும் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனா நம் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசா நம்புறது இல்லை. முதல்ல ரிசரக்ஷனை நம்புங்க. மரிச்சா உயிரோட எழும்புவோம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். ஏன்? கிறிஸ்து எழும்பி விட்டார். அவர் எழும்பினார்னால எல்லாரும் எழும்புவார். அதனாலதான் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தலை நாம் படிக்கும் பொழுது என்ன படிக்கிறோம்? மரித்தோரில் இருந்த முதற் பேரானவர். மரித்தோர் இருந்து எழுந்த முதற் பேரானவர், அதாவது மரணத்தை ஜெயித்து எழுந்த முதல் ஆள் இயேசுவான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் உயிரோடு எழும்பியிருக்கிறாங்க. லாஸ்டர் உயிரோடு எழும்புனானா இல்லையா? ஆனா அவன் மறுபடியும் மரிச்சிட்டான். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் சிறு பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினாங்களா? எழுப்பினான். அவங்க மறுபடியும் மரிச்சான். ஆனா இயேசு எழுந்தார். இப்ப அவர் சொல்லிட்டார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அப்போ எப்படி நீங்க படிக்கணும்னா, மரணத்தை ஜெயித்த முதல் மனிதர். ஆமென். அதனாலதான் அன்னைக்கு பாரதியார் சொன்ன ஒரு மேட்டர் சொன்னா, ஈசன் செல்வியில் வந்து அதே பாரதியார் எழுதின கடைசி கவிதை என்ன தெரியுமா? பாரதியார் எழுதின லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் கடைசி அந்த கட்டுரை என்ன தெரியுமா? மனிதனுக்கு மரணம் இல்லை. எழுதிட்டு அவர் செத்துப்பிட்டார். ஆனா அவர் எழுதின கடைசி இது என்னது? மனிதனுக்கு மரணம். ஏதோ ஒரு மனுஷன் வரப்போறான், அவன் மரணத்தை ஜெயிக்க போறான். மனிதனுக்கு மரணம் இல்லை என்று சொல்லப்படும் கிறிஸ்து தான் வந்தார். பாருங்க, அந்த மனிதர் மரணத்தை ஜெயித்த முதல் மனிதர். கடவுள் மரணத்தை ஜெயித்தாருன்னா அதுல ஒன்றும் பிரம்மாண்டம் ஒன்றும் இல்லை. ஒரு மனிதர் உயிர்ப்பிக்கிற இரண்டாம் ஆதாம், இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து, வானத்தில் இருந்து இறங்கின கத்தர் மரணத்தை ஜெயித்தார். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவராக அவர் இருக்கிறார். அப்போ அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தது எதை காட்டுது? ஒவ்வொருவரும் எழும்ப முடியும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய முடியும். சாவு ஒன்றும் பெரிய சக்தி இல்லை. சாவை அடிச்ச, சாவை ஜெயிச்ச ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அது தோற்றுப்போ. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த அது எங்க வருது? மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த கான்டெக்ஸ்ட் எங்க இருந்து வருது? மரணத்தின் மீது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அந்த 15 அதிகாரத்துல தான் அது எல்லாமே இருக்கு. அப்போ உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் எழுந்தது போல நாமும் எழும்புவோம். ஆமென். இறுதியாக சிலுவையில நடந்த காரியத்தை எந்த அளவுக்கு நாம வல்லமையா நம்புறோமோ அதே மாதிரி From the cross to the throne. இப்போ அவர் எங்க இல்ல? சிலுவையில இல்ல. இப்ப எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்து. அதான் வெளிப்படுத்தல் 1 நீங்க போய் அதையும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. Now the present Jesus. எல்லாருமே இந்த சுவிசேஷத்தில் படிச்ச இயேசுவை மட்டுமே படிச்சுட்டு முடிச்சிடுறோம். ஆனா அந்த பிரசன்ட் ஜீசஸ், இப்போ இயேசு என்னவா இருக்கிறாரு? அத புக் ஆஃப் ரெவலேஷன். நம்ம புக் ஆஃப் ரெவலேஷன்ல இருந்து கிறிஸ்துவ படிக்கல, அந்தி கிறிஸ்துவ படிச்சிருக்காங்க. புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து அந்தி கிறிஸ்துவ பத்திய புக் இல்லைங்க. இட்ஸ் எ ரெவலேஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், த பிரசன்ட் ஜீசஸ். இப்போ எப்படி அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், எப்படி அவர் ஆளுகை செய்கிறார், இதை பற்றிய புத்தகம் தான் அந்த புக் ஆஃப் ரெவலேஷன். ரெவலேஷன் 1 இங்க வாசித்து பாருங்க. இதான் பாட்டு படிச்சோம், 7 குத்துகள் விளக்குகள் மத்தியிலே வாசமா. ரெவலேஷன் புக்கு எப்போ எழுதப்பட்டது, எப்போ வருதுன்னா, பத்மூங்கிற தீவுல லாக்டவுன் பீரியட்ல யார் இருக்கா? யோவான் இருக்கிறான். லாக்டவுன் பீரியட்ல தான் ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது. லாக்டவுன் பீரியட்ல தான் நிறைய ரெவலேஷன்ஸ் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்குது. ஆமே, லாக்டவுன் பீரியட் அவனை கொண்டு போய் தீவுல கொண்டு போய் வச்சுட்டாங்க, நாடு கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க இந்த ஜான். ஆனா அந்த டைம்ல தான் ரெவலேஷன் அவன் பாக்குறான். பார்த்தா என்ன ரெவலேஷன்? வாட் இஸ் த ரெவலேஷன்? த ரெவலேஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். He is the king of king. He is the lord of lord. பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் உலாவுகிறார். ஒரு கம்பீரம், பொற்கச்சைகளை மார்பிலே அணிந்தவராக, கிரீடத்தை வைத்தவராக,
திறவுகோலை உடையவராக ஒரு கிங் ஜீசஸ் அவன் பார்க்கறான். அவன் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஜீசஸ பார்த்தே இல்லை. அதனாலதான் பயந்து விழுதான், அறளுதான். பாருங்க, அந்த இயேசுவை காட்டுறதுதான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. நான் சொல்றேன், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு இப்பொழுது சிலுவையில் இல்லை, இப்பொழுது சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்ப அவரோடு சேர்ந்து ஆளவர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னொரு அதிகாரம் வாசிங்க, எபேசியர் 2 ஆமே. இதுக்குள்ள போக முடியல பாருங்களேன், நேரம் இல்லை. எபேசியர் 2 வாசித்து பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா, பாவத்திலும் அக்ரமங்களிலும் மரித்தவர்களா இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அவரோடு கூட நம்மளை உயிர்ப்பித்துட்டார். உயிர்ப்பிச்சது மட்டும் இல்ல, அவரோடு கூட நம்மை உட்காரம் வச்சிருக்கிறாரா? அப்போ கிறிஸ்துவோடு நாம் மரித்தோம், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், இப்ப கிறிஸ்துவோடு நம்மளை என்ன பண்ணிட்டாரா? எழுப்பிட்டாராம். இப்ப உயிர்த்தெழுதல் என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்ல, நமக்கே அது நடந்துருச்சு. ஆமே எல்லாம் சொல்லுங்க, நான் உயிர்த்தெழுந்துட்டேன். அவர் எழுந்த போதே எழுந்துட்டேன். இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? உன்னதங்களில் அவரோடு. அதனாலதான் போட்டிருக்குது, அவரோடு நீங்கள் எழுந்ததுண்டானால் மேலானவைகளை நாடுங்கள். ஆமே. அப்ப அவரோடு எழுந்துன்னு சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா பயந்துட்டு கூடாது, மேலான காரியங்களை நாடுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சீட்டட் ஆன் தி த்ரோன். ஆமென். யூ ஆர் சீட்டட் வித் கிறைஸ்ட். நீங்க அவரோடு கூட என்ன பண்ணிருக்கீங்க? உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். சோ மரணத்தின் அதிகாரியானவனை தமது மரணத்தினால் வேண்ட அவனை வெளியரங்க கோலமாக்கி, ஹி மேட் தம் பப்ளிக் ஷோ. கொலோசேயர்ல படிக்கிறோம், அவனை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு. பிசாசுக்கு அவன் ஊர்லயே இப்ப பேர் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் ஊர்லயே இறங்கி அவனை அடிச்சிட்டாரு. அவன் ஊர்லயே இறங்கி அவனை கிளிகளை கிழிச்சிட்டாரு, நார் நாரா கழிச்சிட்டார். In the name of Jesus சொல்லும்போது பாதாளம் நடுங்குது. ஏன் தெரியுமா? அவர் தான் உள்ள இறங்கி துவச்சு எடுத்தார், உள்ள இறங்கி கிழிச்சு எரிஞ்சார். அதாவது அவனை, அதாவது கொலோசேயர்ல எப்படி வருதுன்னா, அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே அவனை ஒண்ணும் இல்லாமக்கிட்டார். அந்த நாட்கள்ல வெற்றி பெற்று வரும்பொழுது, நாட்டுக்கு போர்லாம் போய் சண்டை போட்டு வரும் பொழுது, அந்த போர்ல வென்று வருகிறது ஒரு பதனி போல நடத்துவாங்களாம். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டு ராஜாவெல்லாம் கட்டி விரல்லாம் வெட்டி அவனை அப்படியே கொண்டு வருவாங்க. அப்புறம் அவங்கிட்ட இருந்து பிடுங்கின ஆயுதங்கள் அங்கிருந்து இது பண்ணதெல்லாம் வச்சு இப்படி ஒரு ஒரு பரேடு மாதிரி நடக்குமா, அந்த வின் பண்ணிட்டு வரும் பொழுது. இந்த சிலுவையில நடந்து அவர் வெற்றி பெற்று வந்தது கூட எப்படி தெரியுமா? பரலோகம் தூதர்கள் எல்லாரும் பார்க்க இயேசு ஒரு வெற்றி பவனியை போல அவனை வென்று திரும்பினார். இட்ஸ் எ பரேட். பாதாளம், பூலோகம், தூதர்கள் எல்லாரும் பார்க்க அவன் சேனைய ஒன்றுமில்லாமல் ஒருவர் ஆக்கி, எப்படி எதிர்த்த கோலியாத்தை ஒரு தாவீது அடித்த போது மற்ற வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு போனார்கள், அதுபோல மனு வர்க்கத்தின் பிரதிநிதியாய் நின்று இயேசு மரணத்தை வென்றதினாலே ஒவ்வொருவருக்கும் தைரியம் வருகிறது, ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை வருகிறது. ஆமே ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள், நீ ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க, ஆன்லைன்லயே நீ தேவனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரையும் உடைய வார்த்தையும் கனமண்ணும்படியாய் விதைகளை விதைக்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய அளவுல அது கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னும் பலமாய் அது உங்க வாழ்க்கையில வேலை செய்கிறத காண்பீங்க. ஹாப்பி ஈஸ்டர். ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். கல்ல டூம்ல இருந்து அவர் வெளியே வந்த மாதிரி இந்த லாக்டவுன்ல இருந்து நம்ம வெளியே வருவோம். ஆமென். ஆமென். 3 அவர் வெளியே வந்தார். யோசேப்பு சிறையில இருந்து வெளியே வந்தான். மீன் வயிற்றுல இருந்து யோனா வெளியே வந்தான். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தான். எல்லாருக்கும் ஒரு லாக்டவுன் பீரியட் இருந்திருக்குது, ஆனால் அதுலேயே அவங்க இல்லை. அதுக்கப்புறம் மகிமையாக அவங்க வெளியே வந்தாங்க. அப்போ இந்த நேரம் ஒரு பிரிசன் மாதிரி தெரியலாம். நோ நோ நோ, இட்ஸ் எ ரோட் டு பேலஸ். ஐ டிக்ளேர் பிரிசன் டு பேலஸ். ஸோ தேவன் அவ்விதமாக எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென்.